ஸ்ரீ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய். சித்தி விநாயக மூர்த்தி கீ ஜெய். நம பார்வதி பதஜே ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. ஸ்ரீவல்லி தேவசேனா காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய சுப்ரமண்யோம். ஸ்ரீ ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. ஸ்ரீகாந்தோ மாதுலோஜஸ்ய ஜனனீ சர்வமங்களா. ஜனக சங்கரோ தேவஸ்தம் வந்தே குஹ பூர்வஜம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம். தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோ ஜமுதீரயேத். ஸ்தபகத்விஷேதனுபிருதாம் தாரித்ர்யமுத்ராத்விஷே சம்சாராக்ய தமோமுஷே புரரிபோ வாமாங்கசீமாஜுஷே கம்பாதீரமுபேஜுஷே கவஜதாம் ஜிஹ்வாகுடீம் ஜக்முஷே விஸ்வத்ராணபுஷே நமோஸ்து சததம் தஸ்மை பரஞ்சோதிஷே. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தேஹே குரு பரம்பராம். நமோ நம சத்குருப்யஸ் சத்குருப்யோ நமோ நம. நம சபாப்யஸ் சபாபதிப்யஸ் நமோ நம. அந்த சாதரம் சமுபஸ்திதானாம் சகிருதயானாம் குருணாம் கிருபையா சர்வாணி ஸ்ரேயாம்சி சதா சம்பத்யந்தாம் இத்யேவம் பிரதமம் பிரார்த்தயமானஹ அயஞ்சனஹ சத்குருணாம் சரணாரவிந்தயோ சர்வேஷாம் பக்ஷதஹ பிரணாம சஹஸ்ராணி சமர்ப்பயாமி. அத்ர ஆகதாஹ சுஷ்ரூஷவஹ ஜனாஹ பக்தஜனாஹ சத்விஷயஸ்ய ஶ்ரவணேனைவ அனுஷ்டான அனுஷ்டாதும் பாக்யஸ்ய பிரதீக்ஷணம் குர்வந்தஹ ஆகதாஹ வர்த்தந்தி. சர்வேஷாம் பிரதிதினம் அனுஷ்டாதும் யானி கர்மாணி சாஸ்திரேஷு ப்ரோக்தானி தேஷு கர்மசு யதாசக்தி அஸ்மாபிஹி யத்யத் கர்த்தும் சக்யதே தாதிருஷம் கர்மஜாதம் இதானீம் கிஞ்சிதிவ யதாசம்பிரதாயம் சர்வேஷாம் போதானுகூலாய திராவிடீயம் வாணியம் ஆசிரித்தே வக்தும் ஆரபி. நம சபாதி சபாபதி பியஷ்ட. இங்கு வீற்றிருக்கின்றதானே காஞ்சி பெரியவர்கள் சகல தேவதா சுரூபமாக இருக்கக்கூடியவர்கள். பொதுவாக குரு என்று சொல்லும் போதே அவரையே நாம் பிரம்மாவாக விஷ்ணுவாக மகேஸ்வரனாக பரம் பிரம்மமாக நினைப்பது நம்முடைய வழக்கத்திலே இருந்து வருகிறது. அதைத்தான் நாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று மிகவும் அன்போடு ஸ்ரத்தையோடு அனைவரும் சொல்லிக்கொண்டு வருகிறோம். குரு என்பவரே பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரராக மும்மூர்த்திகளாக இருக்கின்றார். உருவமாக இருக்கின்ற நிலையிலே மும்மூர்த்திகள்
உருவமற்ற நிலையிலே எங்கும் நிறைந்து ஞான வடிவமாக அன்பு அறிவு கருணை என்பதெல்லாம் உருவம் இல்லாததான ஒரு பெரிய ஆனந்த பொருள்கள். அந்த நிலையிலே இருக்கின்றதான பரமாத்மாவை நாம் சொல்லும் போது பரம்பிரம்ம சாட்சாத் பரம்பிரம்ம என்று நாம் சொல்லுகிறோம். வேதங்கள் அவ்வாறு குறிப்பிடுகின்றன. அந்த நிலையிலும் உருவம் அற்ற நிலையிலும் இருப்பவர் நம்முடைய குருநாதர். அந்த குரு என்று சொல்லக்கூடியவர் நமக்கு அஞ்ஞானம் என்றதான இருளை மன இருளை நீக்குபவர். உலகத்திற்கெல்லாம் ஜீவராசிகள் அனைத்திற்கும் எல்லா நேரத்திலும் சகலவிதமான க்ஷேமங்களையும் தன்னுடைய தவ வலிமையினாலேயே யார் செய்ய முடியுமோ அப்பேற்பட்ட ஒரு குருவாக இருப்பவர் ஜெகத்குருவாக இருக்கின்றார். காஞ்சி காமகோட்டி பீடாதிபதிகள் என்று சொல்லக்கூடியதானே ஸ்ரீ மகாபெரியவர்கள், புது பெரியவர்கள், பாலப்பெரியவர்கள் என்று மூன்று நிலையிலே மும்மூர்த்திகளாக அவர்களே காட்சி தந்தார்கள். இப்போது நம்முடைய மனக்கண்ணிலும் எங்கும் உருவமாயும் அருவமாயும் இருக்கின்ற மகா பெரியவர்கள் காஞ்சியிலே அதிஷ்டானத்திலே வீற்றிருந்த போதிலும் எல்லா அன்பர்களுடைய மன கோயிலிலும் அவர்கள் குடிகொண்டிருக்கிறார்கள். மற்ற இரண்டு பெரியவர்களும் மகா பெரியவர்கள் காட்டியதான அதே அந்த வேத வழி தர்ம மார்க்கம் என்பதை எள்ளளவும் பிசகாமல் அவர்கள் உலகத்திற்கு அந்த தர்ம மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தானும் தவத்தினாலே அந்த மார்க்கத்தை ஆசிரியித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான காஞ்சி பெரியவர்களுடைய அனுகிரகத்தினாலே நம் அனைவருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா விதமான சௌக்கியங்களும் உண்டாகி கொண்டிருக்கின்றன. இதற்கு மேலும் எல்லா விதமான அபிலாஷைகளும் பூர்த்தியாகி சகலவிதமான ஸ்ரேயசுகளும் வெற்றிகளும் காரிய சித்திகளும் நமக்கு உண்டாக வேண்டும் என்பதையெல்லாம் மனதிலே கொண்டு இந்த மகா பெரியவாளுடைய கிரகம் என்று அவர்களே தானாக உகந்து இந்த வீட்டு இந்த மாளிகையை ஏற்றுக்கொண்டதான நிலையிலே மகா பெரியவர்கள் எங்கு திரும்பினாலும் குருவின் கடாட்சம், குருவினுடைய மூர்த்தி, குருவினுடைய ஒரு அழகான ஒரு அந்த பலவிதமான அவதாரங்கள் பகவானுக்கு சொல்வது போலே குரு எந்தெந்த நிலையிலே ஒரு போட்டோ எடுப்பதற்கெல்லாம் காட்சி தந்தார் என்று கூட சொல்லலாம். பல ரூபங்களிலே இருக்கின்றதான குருவை இங்கு நாம் பார்ப்பதனாலே குருவினுடைய விஸ்வரூபமே இங்கு காணப்படுகிறது என்பதாக நாம் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நிலையிலே மகா பெரியவர்கள் மற்றும் உள்ளதான ரமண மகர்ஷிகளோ மற்ற முனிவர்களோ சித்தர்களோ பெரிய உயர்ந்த தபஸ்விகளோ அனைவரும் ஆங்காங்கு இங்கு இடம்பெற்றுக் கொண்டு இந்த மகா பெரியவர்களுடைய கிரகத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். வருபவர்களை எல்லாம் அன்போடு ஆனந்தத்தோடு ஆசீர்வதிக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்களுடைய பாதுகை இங்கே பிரசன்னமாக இருக்கிறது. பரமேஸ்வர சுரூபமாக பெரியவர்களை சொல்வதனாலே அந்த பரமேஸ்வரனுடைய உயர்ந்த வாகனமான நந்தியும் அந்த பாதுகையை தன்னுடைய கண்களாலே கண்டபடியே நந்தி பகவானும் இந்த இடத்திலே இருக்கின்றார். பெரியவர்கள் ஏற்கனவே வேதத்தை தலையாய ஒரு பிரமாணமாக உயர்ந்த பிரமாணமாக நமக்கெல்லாம் முன்னோர்கள் காட்டியிருப்பதனாலே முனிவர்களும் ரிஷிகளும் அனைவரும் உலகத்தை வாழவிப்பதற்காக தன்னுடைய தவங்களாலே அவரவர்கள் வேதங்களை எல்லாம் கண்டார்கள், கண்களாலே கண்டார்கள், ஞான கண்ணாலே அவர்கள் கண்டது அந்த சொல் வடிவமாக இருக்கின்றதான ஸ்ருதிகள். வேதங்கள் ரிஷிகளாலே காணப்பட்டன. கண் என்று சொன்னால் நாம் புறப்பொருளை வெளியிலே இருக்கின்ற பொருளை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் எப்படி உபயோகப்படுகிறதோ அந்த கண்கள் மட்டும் போராது. அறியாமை இல்லாத நிலையிலே ஞானம் என்பது மட்டுமே முழுமையாக அடையுமானால் அப்போது நம்முடைய வெளிப்படையான இந்த கண் மூடியிருந்தாலும் வெளி உலகமும் தெரியும், சகல உலகங்களும் தெரியும்,
அல்லது உலகத்திற்கெல்லாம் ஆதாரமான அந்த பிரம்ம தத்துவமே அந்த ஞான கண்ணுக்கு புலப்படும். அந்த பரமாத்ம தத்துவத்தை பரவி பேசுகின்றதான நூல்தான் வேதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. வேதங்கள் நான்காக பிரிக்கப்பட்டு வியாசருடைய கருணையினாலே அவரவர்கள் அந்தந்த வேதத்தை ஓரளவாவது அத்தியனம் செய்து அதன் மூலமாக தன்னுடைய கிரகங்களிலே நித்யானுஷ்டானங்களையும் செய்து கொண்டு சகலவிதமான க்ஷேமங்களையும் அடைய வேண்டும் என்பதற்கு வியாச பகவான் கருணை செய்ததனாலே நான்கு வேதங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று அந்த நான்கு வேதங்களிலே நான்கு வேதமும் எல்லாருக்கும் பொதுவானது என்பது உண்டு. இருந்தாலும் இந்த கலியுகத்திலே நான்காக வேதங்களை பிரித்த பிறகு அவரவர்கள் அந்தந்த பரம்பரையிலே பிராமண குலத்திலே வந்தவர்கள், ரிக்வேத பரம்பரையை அனுஷ்டானம் செய்த குலத்திலே தோன்றியவர்கள் முதலிலே ரிக்வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும். யஜுர்வேத குலத்தின் வழக்கத்திலே வந்தவர்கள் தன்னுடைய சொந்த வேதமாக யஜுர்வேதத்தை முதலில் அத்தியனம் செய்ய வேண்டும். இப்படி சாமவேதம், அதர்வ வேதம் என்பதெல்லாம் கூட அந்தந்த குலத்திலே வழி வழியாக பெரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் எந்த வேதத்தை முதலிலே ஆசிரித்தார்களோ அந்த வேதத்தை முதலில் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், அத்தியனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு நமக்கு அவகாசம் இருந்து ஒரு நல்ல அனுகிரகம் பகவத் அனுகிரகமும் இருந்தால் இரண்டாவது வேதம், மூன்றாவது வேதம், நான்கு வேதங்கள் என்று எல்லாவற்றையும் கூட நாம் கற்றுக்கொள்ளலாம். நான்கு வேதங்களையெல்லாம் பழைய நாள்ல மிகவும் அனாயாசமான முறையிலே, அதாவது யுகாந்தரங்களிலே கிருத, திரேதா, துவாபர, கலியுகம் என்று சொல்லுகிறோமே, இப்போது நாம் இருக்கின்ற இந்த கலியுகத்திலே நம்முடைய நிலை மிகவும் கீழ்ப்பட்டதான நிலை, தாழ்ந்த நிலையிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய அறிவு, மனோபலம், உடல் வலிமை, ஆற்றல், திறமை இவைகள் எல்லாம் மிகவும் குறைந்த நிலையிலே இருப்பவர்கள் தான் நாம். முன்பு இருந்ததான துவாபரம், திரேதாயுகம், கிருதயுகம் என்பதான யுகங்களிலே பிறந்தவர்கள் அனைவருமே அநேகமாக ஆற்றலோடு, மனோபலத்தோடு, தப வலிமையோடு இருந்து கொண்டு சகலவிதமான பெரிய அசாத்தியமான காரியங்களை எல்லாம் கூட செய்தார்கள். அந்த முறையிலே அவர்களுக்கு வேதங்களை முழுமையாக, நான்கு வேதங்களையும் கற்றுக்கொள்வது என்பது அவர்களுடைய ஒரு கடமையாக இருந்தது. ஆனால் கலியுகத்திலே நமக்கு எந்த காரணமோ சொல்ல முடியாத காரணங்கள் தான் நம்மிடத்திலே, பல காரணங்கள் தவிர்க்கக்கூடிய காரணங்கள் நம்மிடத்திலே இருந்தாலும் அவைகளையும் நாம் தள்ளி போட்டு தவிர்த்து விட்டு நல்ல காரியங்களிலே நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாதபடி பயனற்ற பல காரியங்களிலே நாம் ஈடுபடுவதனாலே இந்த கலியினுடைய செயல் அது மாதிரி இருக்கிறது. அஞ்ஞானத்தை அதிகமாக்கி மாயையிலே நம்மை சிக்க வைத்து தேவையில்லாத காரியங்களை எல்லாம், பல காரியங்களை நாம் செய்யும்படியாக இந்த கலியுகமானது தூண்டி விடுகிறதுனாலே மேலும் மேலும் நமக்கு எது சம்பவிக்கிறது என்று கேட்டால் பாவங்கள் நிறைய சம்பவிக்கிறது. பாவங்கள் இயற்கை. பொதுவாக எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறோம், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லுகிறோம். உண்மையை பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் வத தர்மஞ்சரா, உண்மையே பேசு என்று சொல்லுகிறது. நாம் முழுமையாக உண்மையை பேசுகிறோமா? இதற்கு யாரும் சாட்சி இல்லை, நம்முடைய மனசாட்சியே போறோம். நாம் எவ்வளவு தூரம் உண்மையிலே இருக்கின்றோம், உண்மையை நம்மால் எவ்வளவு தூரம் பேச முடிகிறது, கடைபிடிக்க முடிகிறது என்பதற்கு வேறு ஒரு சாட்சி இல்லை, நம்முடைய மனசாட்சியே போருமாறும். தர்மம் என்று சொன்னால் வேத விஹிதா அனுஷ்டான யோக்யா சயேவ தர்மா, வேதங்களால் அவரவர்களுக்கு இந்தந்த காலகட்டங்களிலே இந்த ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள், இன்னென்ன வர்ணங்களைச் சேர்ந்தவர்கள்,
இந்த கடமைகளை எல்லாம் விடாமல் செய்ய வேண்டும் என்று வேதம் மிகவும் உயர்ந்த நோக்கத்தோடு சொல்லுகிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன தெரியுமா? வேதம் கடமையை சொல்லுகிறது. வேதம் பகவானை போற்ற வந்ததான வேதம் பகவானுடைய குணாதிசயங்கள், எல்லையில்லாத அலாதியான கருணை, அவருடைய அனுக்கிரக சக்தி, பெருமைகள், மகாத்மியம், இவைகள் எல்லாவற்றையும் பரவி பேசுகிறது என்று சொன்னாலும் கூட, அதே சமயம் உலகத்திலே இருக்கின்றதான பிராணி வர்க்கம், நம்மை போன்ற ஜீவராசிகள், அதிலும் முக்கியமாக மனிதர்களுக்காக ஏற்பட்டதான பல கடமைகளையெல்லாம் வேதம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தின் வழியாக பல தர்மங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். நாம் மட்டுமல்ல, உலகத்திலே உள்ள அத்தனை மனிதர்களும் அப்படி செய்ய வேண்டும். முக்கியமாக தொன்றுகிட்ட காலம் முதல் கொண்டு நம்முடைய பெரியவர்கள் எல்லாரும், பெரியவர்கள்னு சொன்னாலே முன்னோர்கள், நம்முடைய தலைமுறையிலே எல்லாரும் எப்படி இருந்திருக்கிறார்கள், ஒரு 1000, 2000, 10000 இப்படிப்பட்ட வருஷங்களை எல்லாம் நாம் பின்னோக்கி பார்க்கும் நினைத்து பார்த்தால், அந்த நிலையிலே அப்போது இருப்பவர்கள் நம்முடைய முன்னோர்கள் மகர்ஷிகளாக இருந்திருக்கிறார்கள். 5000 வருஷம் ஆகிறது, 5100 வருஷங்கள் ஆகிறது இந்த கலியுகம் ஆரம்பித்து. அந்த நிலையிலே நாம் ஏதோ ஒரு நாள் பிறந்து சில காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எந்த வழியிலே வந்திருக்கிறோம்? முனிவர்களுடைய வழியிலே வந்திருக்கிறோம், ரிஷிகளுடைய பரம்பரையிலே நாம் வந்திருக்கிறோம். அந்த பரம்பரையை தான் நம்முடைய உண்மையான ஒரு அடையாளமாக, அடையாள அறிவிப்பு பயோடட்டா அப்படின்னு நாம சொல்றோமே, அந்த உண்மையான அடையாள அட்டை, அடையாள அறிவிப்பு என்பது அபிவாதியை சொல்லுகிறோமே, அதுதான். இன்ன பிரவரம், இன்ன கோத்திரம், இன்ன ரிஷியினுடைய பரம்பரையிலே கிரகசூத்திரம், இந்த ரிஷியினுடைய சூத்திரத்தை அனுசரித்து அனுஷ்டானங்களை செய்யக்கூடிய நான், இந்த வேதத்தை அத்தியனம் செய்தவனாக இந்த பெயரோடு இருந்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறேன், அகம் அபிவாதையே அகம்போ என்று நாம் சொல்லுகிறோமே, அதுதான் உண்மையான அடையாள அறிவு. நம்முடைய அடையாளம் வேறு உலக ரீதியான படிப்புகள் படித்தாலும் படிக்காவிட்டாலும் பிறவியினாலேயே கிடைக்கின்றதான ஒரு அடையாளமான அறிவிப்பு என்பது பயோடேட்டா என்பது நம்முடைய பிரபரம் அபிவாதியை சொல்லுகிறோமே அதிலேயே இருக்கிறது. அதிலே நாம் யாரை சொல்லுகிறோம்? அந்தந்த கோத்திரங்களுக்கு காரணகர்த்தாவாக இருந்ததானே பல மகரிஷிகள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு குலங்கள் உண்டாகட்டும்னு தவத்தினாலே குலங்களை உண்டு பண்ணினார்கள். அந்த ரிஷிகள் அவர்களுக்கு முன்னாடி இருந்ததான இன்னும் தேவாம்சங்கள் பொருந்திய பிரஜாபதி முதலானவர்கள், மனுக்கள், பிரஜாபதிகள், இவர்கள் மூலமாகத்தானே உலகத்தின் தோற்றமே ஏற்பட்டிருக்கிறது. அந்த முறையிலே நாம் எல்லோரும் ஒரு தெய்வாம்சத்தோடு தோன்றியவர்கள், தெய்வ வழிபாட்டோடு வந்தவர்கள். உலகத்திலே அத்தனை பிராணிகளும் அப்படிதான் என்று சொன்னாலும், பிராணிகளுக்குள்ளே அத அணுக்களாக இருப்பவைகள், கண்ணுக்கு தெரிபவைகளாக இருப்பவைகள், கண்ணுக்கு தெரியாமலேயே அனுரூபமாக இருக்கின்ற உயிரினங்கள், நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, ஊர்வன, பறப்பன, நடப்பன, ஓடுவன அப்படின்னு நாம சொல்லக்கூடிய 6 அறிவுடையதான பிராணிகள் என்பதான மனிதன் வரையில் அத்தனை பேரையும் ஓரளவு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். சில பிராணிகளை கண்களாலே பார்க்கிறோம். எல்லாமே ஜீவராசிகள் தான், ஜீவன் அதற்கும் இருக்கிறது. அந்தந்த கர்மாவுக்கு தகுந்தபடி தண்டனையாக இந்த விலங்கினமாகவோ, பறவைகளாகவோ, பாம்பாகவோ, பல உயிர்களாகவோ அந்தந்த ஜீவன் பிறக்கிறதே தவிர, மனிதனும் அவைகளைப் போல ஒரு ஜீவன்தான். ஆனால் ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினாலே, முன்னோர்கள் செய்ததான புண்ணியத்தினாலும், நாமும் ஏதோ ஓரளவு கடுகளவாக ஒரு புண்ணியம் செய்ததனாலும், பெரியவர்கள் மகா பெரியவர்கள் போன்ற
மகர்ஷிகள், முன்னோர்கள், முனிவர்கள் ஏதோ ஒரு விதமான கருணையினாலே நம்மை கட்டாட்சம் செய்ததனாலும் நாம் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். இந்த மனித பிறவி எத்தகையது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொண்டால் இன்று சொல்லக்கூடிய நித்யகர்மானுஷ்டானத்தினுடைய பெருமை என்ன என்பது புரியும். நாம் பிறந்து உலகத்திலே உள்ளதானே ஆடு மாடுகள் எப்போதும் அலைகின்றதான பிராணிகள், அவைகள்லாம் நாம் நிறைய பார்க்கிறோம். அந்த பிராணிகளுக்கு எது முக்கியம்? உண்பது, உறங்குவது, தன் இன சேர்க்கையினாலே தன்னுடைய இனத்தை வளர்ப்பது. இந்த மூன்று காரியங்களை தவிர வேறு காரியங்கள் மற்ற பிராணிகளுக்கு கிடையாது. அவைகளுக்கு பேச தெரியாது, நாம் பேசுவதை அவைகளால் புரிந்து கொள்ள முடியாது. கஷ்டம் என்று சொன்னால் கஷ்டத்தினால் பிராணிகள் கூட, கஷ்டத்தினால் ஆடு மாடு குதிரை முதலானவைகள் கண்களாலே ஜலம் விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். உடலிலே அதற்கு ஏதோ வியாதியோ என்ன காரணமோ அதனுடைய வலியினால வாயினால் சொல்ல முடியாது, கண்களாலே அதனுடைய கஷ்டத்தை கண்ணீராக காட்டுகிறதை பார்க்கிறோம். மனிதனும் கண்ணீர் விடுகிறார். கஷ்டம் வரும்போது மனக்கவலையோ உடல் நோயோ எது வந்தாலும் நமக்கும் கண்ணீர் வருகிறது. ஆனால் கண்ணீர் மட்டுமல்ல, வாய் திறந்து நம்மால் ஒரு சந்தோஷம் வருகின்ற போது அந்த சந்தோஷத்தை பலரிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடிகிறது. வாய்விட்டு சிரித்து நம்முடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொள்ள முடிகிறது. இது மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்ததான வரப்பிரசாதம். மற்ற பிராணிகளுக்கு துக்கத்திற்காகவே சரீரம், மனிதனுக்கு துக்கமும் சுகமும் கலந்ததான நிலையிலே இவனுடைய ஒரு பிறப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டும் கலந்திருக்கிறது. மற்ற பிராணிகளுக்கும் சில நேரங்களிலே சில பிராணிகளுக்கு சுகம் போல தெரிந்தாலும் துக்கமே அதிகமாக இருப்பது அந்த பிராணிகளுடைய நிலை. ஆனால் மனிதனுக்கு ஏறக்குறைய சமமான நிலையிலே சுகமும் துக்கமும் இருப்பதாக சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. எனக்கு தான் அதிகமாக துக்கம் வந்திருக்கு, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நிறைய அவன் கோடி கோடியா சம்பாதிச்சு ஊரெல்லாம் வளைச்சு கட்டின்னு இருக்கான், அவனுக்கு தான் எல்லா சுகமும் இருக்கிறது அப்படின்னு நாம ஏதோ நினைக்கிறோம். அவரவருடைய துக்கம் அவரவர்களுக்கு அனுபவத்திலே தெரிகிறது. பணம், காசு, பதவி இவைகளால் மட்டுமே சுகம்னு சொல்லிட முடியாது. அவைகள்லாம் வெளியில ஒரு போட்டுக்கொள்ளக்கூடியதான ஒரு கவச்சம் மாதிரி, போர்வை மாதிரி. அந்த மாதிரி சில பேருக்கு போர்வையே தேவைப்படாது. நல்ல குளிர்காலத்துல கூட ரமண மகர்ஷிகளை இந்த எல்லா இடத்தையும் பார்க்கிறோம். என்னைக்காவது அவருக்கு மேல ஒரு சட்டையோ பனியனோ அல்லது எங்களை மாதிரி ஒரு சால்வையாவது அவர் போத்தின்றதாக நாம பார்த்துருக்கோமோ? எத்தனை வருஷங்கள் இருந்திருக்கிறார், எவ்வளவு குளிர், எவ்வளவு மழை. அவரவர்கள் உடம்ப போத்திக்கிற போது கூட இந்த லோக கௌரவத்திற்காக ஒரு கௌபீனமே தவிர, கௌபீனவந்த கரு பாக்யவந்தா என்று ஆதிசங்கரர் பாடிய நிலையிலே அந்த கௌபீனத்தோடு இருந்து பெரிய மகாபாக்யசாலியாக குரு வடிவமாக இருந்தவர் இருந்ததான ரமண மகர்ஷிகளை நாம பார்க்கிறோம். அவா வேற உன்னையும் போர்த்து கொள்ளலையே. ஆகையினால் குளிரோ மழையோ கோடையோ எதுவாக இருந்தாலும் சிலர் உடல் நிலையை பொருட்படுத்தாமல் இருந்து விட்டால் அவர்களுக்கு எதுவும் தேவையில்லை. இது வேணும் அது வேணும்னு மேல மேல அள்ளி போட்டுக் கொள்ற போது அந்தந்த பொருளுடைய பராமரிப்பு, அதை வாங்குவதற்கான கஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நிறைய வருதுங்கிறது நன்னா தெரியும். ஆகையினால் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருப்பது மனித பிறவி. அந்த மனித பிறவியுடைய தன்மை என்ன? மறுபடியும் நாம் பிறக்காத நிலையை அடைவது மனித பிறவியினால் மட்டும்தான் முடியும். மனிதனாக பிறந்து இந்த மனித பிறவியோ அல்லது இதற்கு அடுத்து எத்தனை பிறவிகள் வந்து மறுபடியும் மனித பிறவியை மறுபடியும் ஒரு குருவருடைய சன்னிதானத்திலே நாம் உயர்ந்த ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைகின்ற வரையில் பிறவி என்பது தவிர்க்க முடியாது. பிறந்து 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 புல்லாகி பூண்டாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கணங்களாய் பேயாய் மனிதராய் அசுரராய் வல்ல அசுரராகி மாய பிறப்பு அனைத்தையும் பிறந்து இழைத்தேன் என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார். ஆதிசங்கரர்
அதையே மிக அழகாக சொன்னார். ஜந்தூனாம் நர ஜன்ம துர்லபம் அதப்பும் ஸ்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா வித்வத்வமஸ்மாத் பரம் ஆத்மாதாத்ம விவேசனம் ஸ்வனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திதிஹி முக்தியர் நோசத கோடி ஜென்ம சுகிருதைஹி புண்ணியை அருவினா லப்யதே. நூறு கோடி ஜென்மங்கள் சதகோடி ஜென்மசு கிருதைஹி புண்ணியர்வினா முக்திஹி நலப்யதே. மோட்சம் என்பதான நிலையை அடைய வேண்டுமானால் நூறு கோடி ஜென்மங்களிலே தொடர்ந்து புண்ணியத்தை மட்டுமே நான் செய்ய வேண்டுமா? அப்படி செய்தால் ஒரு நாள் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு மோட்சத்தினுடைய பெருமையை காட்டுகிறார். நாம ஒரு ஜென்மாவிலேயே செய்ய வேண்டியதை முழுமையா செய்யாததனாலே நமக்கு என்ன புண்ணியம் இருக்கிறதா, அல்லது புண்ணியத்துக்கு எதிரடியான பாவ மூட்டைகள் சேர்கிறதான்னு நமக்கே தெரியல. ஆனால் கட்டாயமாக சொல்லலாம், புண்ணியத்தை நாம் அதிகமா செய்ய முடியல, செய்யல. அதற்கு எத்தனையோ காரணங்களை நாம சொல்றோம். என்னுடைய குடும்ப சூழ்நிலை அது மாதிரி, உத்தியோக நிலை அது மாதிரி இருக்கிறது, நான் இருக்கின்ற ஒரு சுற்று வட்டாரங்களிலே என்னால ராமராமான்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது போலே அவரவர்கள் மனதினாலே ஒரு பாவனை செய்து கொள்ளுகிறார்கள். தன்னைத்தானே பாவ சூழலிலே தன்னைத்தானே சிக்கும்படியா பண்ணிக்கொள்றோம். இவ்வளவுதானே தவிர அதை நம்மால உதவி விட முடியும். இந்த பட்டு பூச்சி இருக்கே, பட்டு பூச்சியானது என்ன செய்கிறது? அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அதனுடைய வாயிலிருந்து வருகின்றதான ஒரு ஈர பசையானது நூலாக மாறும். எப்படி சிலந்தி கூடு கட்டுவதற்கு வாயிலிருந்து வருகின்ற எச்சில் உமிழ் நீரே அதற்கு ஒரு வலையாக மாறுகிறதோ, அதுபோலே பட்டு பூச்சி என்பது என்ன செய்கிறது? தன்னை நல்ல முறையிலே காப்பாற்றிக் கொள்வதற்காக பட்டுப்பூச்சி மேலும் மேலுமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதான எண்ணத்தோடு வாயிலிருந்து நூலை வரிசையாக கோர்த்து வரும்படியாக செய்து அதை ஒரு கோட்டையாக அமைத்துக் கொள்ளும். அந்த கோட்டைக்குள்ள தான் இருக்கும்போது பட்டு புழு புழு மாதிரி இருக்கிறதான ஒரு பூச்சி, அது தன்னை சுத்தி தன்னுடைய பந்தோபஸ்துக்காக தான் ஒரு காரணத்தை கல்பித்து கொண்டு அந்த நூல் போல ஒரு பெரிய அளவிலே ஒரு கோட்டையை கட்டி கொள்ளுகிறது. அதற்குள்ளே இருந்து பத்திரமாக இருக்க போகிறோம். அது எப்போது அந்த பட்டு புழு பூச்சியானது முழுமையாக அந்த நூலையெல்லாம் கோட்டை மாதிரி சுத்தி ஒரு பந்து மாதிரி தன்னை பண்ணி கொள்ளுகிறதோ, அதை தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பட்டுப்பூச்சி இதனுடைய வேலை இப்போது முடிந்து விட்டதுன்னு அப்படியே கொதிக்கிற வெந்நீர்ல போட்ட உடனே பட்டு பூச்சி போயிடும், இவர்களுக்கு தேவையான பட்டு நூல் கிடைக்கிறது. இப்போ எதை நாம வந்து மிகவும் நமக்கு துணையானதுன்னு நினைக்கிறோமோ அதுவே பெரிய ஆபத்தா இருக்கு. அப்படிங்கிறதுக்கு வேண்டிய உதாரணங்கள் நிறைய இருக்கு. அதுபோல உலக ரீதியாக இந்த படிப்பு தான் என்னை காப்பாற்றும், இந்த உத்தியோகம்தான் என்னை காலம் முழுக்க காப்பாற்றப் போகிறது, இந்த பந்துக்கள் தான் என்னை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நினைக்க கூடாதுன்னு சொல்ல வரலே, நாம் சம்சார நிலையில இருக்கிறவர்களுக்கு முழுமையாக சன்னியாசிகளைப் போல எல்லாவற்றையும் விட்டுவிட முடியாது. ஆனால் அதுவே கதி என்று நினைத்து அதிலேயே உழன்று கொண்டிருந்தால் நாம் எப்போ மேல வரது? நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆத்மை வஹ்யாத்மனோ பந்து ஆத்மை தன்னைத்தான் முன்னேற்றிக் கொள்வதற்கு தானே தான் முக்கிய பொருளாக இருக்கிறார். வேறு யாராலும் நம்ம கரையேற்ற முடியாது.
நம்மை நாம் கரையேற்றிக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய நற்செயல்களாலே புண்ணிய காரியங்களால் மட்டும்தான் நம்மை நாம் கரையேற்றிக் கொள்ள முடியும். இது எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் உண்மையானது. நம்மை நாம் கரையேற்றிக் கொள்ளணும்னா மகா பெரியவாள் மாதிரி இருக்கிறதானே, ஞானியினுடைய சரணாரவிந்தத்தை தேடி வந்து நம்முடைய ஆவிர் பாவம் முழுக்க அங்க சமர்ப்பணம் பண்ணி ஆத்மார்பிதஸ்த பவதே என்று சொன்னபடி நம்மை நாம் சமர்ப்பணம் செய்து கொள்வதும் அது ஒரு விதத்திலே நம்மை கரையேற்றிக் கொள்ள நாம் செய்கின்றதான செயல். குடும்பத்திலேயே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதான கடமைகள் விடாமல் முடிந்த அளவு செய்தாலும் கூட அதுவும் இந்த மாதிரியான குரு சன்னிதானத்திலே நம்மை அழைத்து கொண்டு போய் ஒரு நாள் அவருடைய கட்டாட்சத்தினாலே நமக்கும் மேல்நிலை கிடைக்கும், ஒரு கால் ஞான நிலையும் கிடைக்கலாம். ஞானம் வந்தால்தான் மோட்சம். அகம் பிரம்மாஸ்மி பிரம்மவாஜிதம் அக்ர ஆசீத் தாத்மானமேவாவேதஹம் ப்ரஹ்மாஸ்மீதி தஸ்மாத் தத் சர்வமபவதி. பிரம்மமே தன்னை அகம் பிரம்மாஸ்மி, தானே சர்வமாக இருக்கிறோம், பிரம்மஸ்வரூபமாக தானே இருக்கிறோம்னு நினைத்ததனாலே எல்லாமாகவும் மாறி இருக்கிறது. எல்லா பொருளாகவும் இருக்கிறது, பொருளுடைய தத்துவங்களாகவும் பிரம்மமே மாறி இருப்பதை பிரம்மம் உணர்ந்ததுன்னு ஒரு கதை போல சொல்லுகிறது உபநிஷத். ததாத்மானமேவாவேதி அகம் பிரம்மாஸ்மி தஸ்மாத் தத் சர்வம் அபவதி. ஆகையினால் அது எல்லாமாகவும் பண்ணி எல்லா உலகத்தினுடைய சகல ரூபமாகவும் அது காட்சி தருகிறது அப்படின்னு. வேதாந்த நிலை ஒரு நிலை, ஆனால் அந்த வேதாந்தத்திற்கு முன்னாடி உள்ளதான நிலை தெய்வீகமான நிலை. அந்த தெய்வீக நிலையிலே வேதத்தினுடைய பங்கு என்பது முக்கியமானது. வேதம் பக்தியையும் சொல்லுகிறது, கர்மாக்களையும் சொல்லுகிறது, யோகம் முதலான ஒரு உபாயங்களையும் காட்டுகிறது. அவரவர்களுக்கு எதிலே தகுதி இருக்கிறதோ, எதை செய்ய முடியுமோ, எதிலே யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அதை செய்து கொண்டு வந்தாலே போதுமானது. பொதுவான காரியங்கள் ஸ்திரீ புருஷர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ள ரிஷிகள் நம்மை வந்து ஞானத்தை அடைந்து க்ஷேமத்தை அடையணும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதான ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அவர்கள் அடிப்படை காரியங்களான கண் விழிப்பது. ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குகிறோம், காலையிலே கண் விழிக்கிறோம். இந்த கண் விழிக்கிறது முதல் கொண்டு அன்றைய இரவு மறுபடியும் நாம் தூங்கும் வரையில் உள்ளதான நேரம், இது மாதிரி நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறதான கடமைகளை எல்லாம் மிகவும் அழகான முறையிலே தொகுத்திருக்கிறார்கள். காலையிலே நாம் கண் விழிக்கும் போது தெய்வ சன்னிதானத்தை பார்க்கும்படியான நிலையிலே நாம் படுத்துக்கொள்ளுகிற இடத்திலே ஒரு தெய்வத்தினுடைய திரு உருவம் இருக்க வேண்டும். அதை பார்த்து கொண்டே நாம் எழுந்து கொண்டால் அன்றைய பொழுது நல்ல புண்ணியமான பொழுதாக, வேறு எந்த விதமான கஷ்டங்களும் நம்மை பாதிக்காத நிலையிலே நாம் கண்பிடிக்கும் போதே அந்த மாதிரி தெய்வ சன்னிதானத்தோடு எழுந்திருக்க வேண்டும். தெய்வம் எங்கும் இருக்கிறது. நாம் படுக்கிற இடத்துல சுவாமி படம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், இந்த துக்காராம் சரித்திரம் முதலானவைகளில் அவர் மசூதியில காலை வச்சுன்னு படுத்துட்டு இருந்தார். யாரோ கேட்டால் மசூதி பக்கமாக காலை வச்சுட்டு இருக்கேளே, நீங்கள் தள்ளி படுக்கக்கூடாதான, என்னால் முடியலேன்னு காலை நகர்த்தினாராம். அவர் காலை நகர்த்தினா மசூதியே நகர்ந்து அதுக்கு வந்துடுத்துன்னு சொல்லுவார். அது மாதிரி கபீர்தாஸ் அப்படிங்கிறவருடைய சரித்திரத்தில் இந்த மாதிரி சொல்லப்படும். மகான்கள் அவர்கள் எல்லா ரூபமாகவும் இருக்கிறவர்கள், தெய்வமும் எல்லா இடத்திலும் இருக்கிறது. படுக்கை அறை பூஜை அறையாக பண்ணணும்னு நான் சொல்ல வரல, ஆனாலும் படுக்கை இருக்கிற இடத்துல நம்முடைய தாயார் தகப்பனார் அவர்கள் ஒரு சொர்க்கலோகத்துக்கு போனவர்களாக இருந்தால் அவர்களுடைய படம் வைத்துக் கொள்ளலாம், மகாலட்சுமியினுடைய படம் வைத்துக் கொள்ளலாம், நம்முடைய விருப்பமான தெய்வத்தினுடைய ஒரு படத்தை வைத்துக்கொண்டு நாம் கண் விழிக்கும் போது உடனே அந்த சுவாமியை தரிசனம் பண்ற மாதிரி. இது எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் சாத்தியமா முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும். அதற்காகவும் சுலபமான உபாயத்தை நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்,
மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு எப்போதுமே பகவான் எதை கொடுத்திருக்கிறார்னா, எல்லாவற்றுக்கும் இன்னொரு ஒரு பிரயாசையோடு போய் அடைய வேண்டிய பொருளாகவே இல்லை, இயற்கையாகவே சில பொருள்கள் நம்மோடு ஒன்றி இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள், மாம் பழம் இருக்கிறது, பழம் என்பது ருச்சியானது, சாப்பிட்டுடும், நல்ல பழம் இருக்கு, நல்ல கோடை நாள், அது வேற நல்ல சூடான நாள், இது வேற சூட்ட கலப்பக்கூடியதான பழம், ஆனாலும் எல்லாருக்கும் ருச்சியை கொடுத்து மாம்பழம் என்பது சாப்பிடணும்னு தோண வைக்கிறதான ஒரு பழம், அதை சாப்பிட்டுடுறோம். சாப்பிட்டதுனால என்ன வருதுன்னா, நாமே ஒரு விவேகம், ஓரளவுக்கு விவேகம் உள்ளவர்களே கொஞ்சம் நான் நிறைய சாப்பிட்டுட்டா உடனே வரக்கூடியது என்னென்ன, உதரபாதை, வயிற்று வலி. குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது வயிற்று வலி கத்தும், பழத்தையும் சாப்பிடும், காயோ புளிப்போ பழமோ எதை வேணாலும் சாப்பிடும், அதுங்கெல்லாம் உடனே கத்தும். நாமும் ஒரு கால் லிமிட் இல்லாமல் ஒரு நாள் சாப்பிட்டுட்டோமானால் வயிற்று வலி வரும். அந்த வயிற்று வலிக்கு எது மருந்துன்னு கேட்டால், அந்த மாம்பழத்துக்குள்ளேயே ஒரு கொட்டை இருக்கிறதே அதற்குள்ளே ஒரு பருப்பை சுவாமி வச்சுருக்கார். நம்முடைய வீடுகளில் பெரியவாள் எல்லாரும் பண்ணினது தான் கை மருந்து தான், அந்த பருப்பை எடுத்து வச்சுருப்பான், அதை அப்படியே லேசாக சூடாக்கி அடுப்பில் காட்டி அதை நமக்கு அப்படியே பொடி பண்ணி வெந்நீரில் போட்டு சாப்பிட்டுட்டால் எப்பேற்பட்ட வயிற்று வலியாக இருந்தாலும் அது குணமாயிடும். முக்கியமாக சூட்டுனால வந்ததான வயிற்று வலியை இதுவே போகும். இப்போ பகவான் எதை வச்சிருக்கார், பழத்தில் சூடு கலப்புற தன்மையை வச்சிருந்தாலும் அந்த சூட்டை தணிக்கிறதான மருந்தையும் அதுக்குள்ளேயே விதையிலேயே வச்சிருக்கார். அப்போ இன்னொரு இடத்துக்கு போகவே வேண்டாம். அதனால் அதுபோல் நம்முடைய இது ஒரு சின்ன உதாரணம், அதுபோல பார்த்தால் பகவான் கருணையினாலே உன்னை பிரயாசமாக பண்ணி தான் பலனை அடையணும்னே வைக்கலை, பிரயாசம் இல்லாதபடியே இன்னொன்று நடக்கும், அது புண்ணியமாக இருக்கும், அதன் மூலமாக நம்ம க்ஷேமங்கள் வருங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்தனை பண்ணி பார்த்தால் மிக அழகாக சொல்லலாம். இப்போ எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்க சுவாமிக்கு தனியான உருவம் கிடையாது, உருவம் இல்லாமல் இருக்கிறார்னு ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துட்டு ஒரு மதம் தானாக கிளம்பி வந்தது, வெளிநாட்டுன்னு வந்ததான மதம் தான் தாடி தொப்பி வச்சுருக்கிறதான மதம். அவன் உருவமே இல்லைங்கிறதான நம்முடைய நிலையை ஒரு அம்சம்தான் எடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய மதம் தான் ஆணிவேராக இருந்து இந்த மதத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தை மட்டும் எடுத்து அதையே பெருசாக்கி அதை பெரிய பொருளாக்கி அதை மதமாக்கிட்டாங்க. உருவமே இல்லை, எங்கும் நிறைந்த அவருக்கு உருவம் கிடையாது அப்படின்னு வெறும் செவத்தை பார்த்து நமஸ்காரம் பண்றதுன்னு வந்துட்டான். ஆனால் நாம படுக்கிற இடத்துல உருவம் வைக்க முடியல, படம் வைத்துக் கொள்ள முடியல. ஒரு நாளும் காலையில் எழுந்தால் இந்த சாஸ்திரங்கள் சொன்னபடி, பெரியவர்கள் சொன்னபடி நாம் தெய்வ தரிசனம் பண்ணணுமா இருந்தால் நம்ம கையிலேயே வைத்திருக்கிறார் பகவான், வலது கையிலேயே கராக்ரே வசதே லக்ஷ்மீஹி கரமத்யே சரஸ்வதி கரமூலே து கௌரி ஸ்யாத் பிரபாதே கரதரிசனம். கண் திறக்கிறோங்கிறது நம்முடைய மனசுக்கு தெரியறது இல்லையா, தூங்கியாச்சு இனிமேல் எழுந்து கொள்ள போகிறோம் என்ற நினைவு வந்த பிறகுதானே கண்ணையே திறக்கிறோம். திறக்கிற போதே நம்முடைய கைகளை மெல்ல தேய்த்து கொள்வது, அது ஒரு யோக பலம். யோகத்தினாலே நம்முடைய சரீரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது கைகளை தேய்த்து கொள்வது. அந்த கையை தேய்ச்சின்ற உடனே நம்முடைய வலது கையை பார்த்துட்டாலே மூன்று தெய்வங்களை பார்த்த மாதிரி ஆகிறது. கராக்ரே வசதே லக்ஷ்மீஹி கரமத்யே சரஸ்வதி கரமூலே து கோவிந்தகா, கோவிந்தகான்னு ஒரு பாட்டம், கரமூலே து கௌரி சியாத் அப்படின்னு கரத்தினுடைய அடிபாகம் நம்முடைய உள்ளங்கையிலேயே மும்மூர்த்திகளை பகவான் வைத்திருக்கிறார். உடம்புல எந்த அம்சம் நமக்கு தெய்வாம்சம் இல்லாதது, உலகம் முழுக்க தெய்வாம்சம், உலகத்தில் உள்ள பிராணிகள் மொத்தம் தெய்வாம்சத்தினுடைய சம்பந்தம் உள்ளது, அதுக்குள்ளே இருக்கிறதான மனிதனுக்கும் பாதாதி கேசாந்தமாக தெய்வாம்சம் இருக்கத்தான் இருக்கு. அந்த தெய்வாம்சத்தை நாம் உணரணும், அதை அதிகப்படுத்தி கொள்ளும் போது தான் அதில் பெரியவர்களாக சித்தர்களாக யோகிகளாக ஞானிகளாக வந்து விடுகிறார்கள் பெரியவர்கள்லாம். நமக்கும் அந்த சக்திக்கு வேண்டிய தகுதி இருக்கு, அதை பண்ணிக்கொள்ற தகுதி இருக்கு, ஆனால் நாம் அதை கவனிக்கிறதில்லை,
அப்படி ஒன்று இருக்கிறதாகவும் நம்பலை. கையிலேயே மும்மூர்த்திகளுடைய தரிசனம் இருப்பதனாலே காலையில் கண்விழிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லிக்கொண்டு கையை தரிசனம் பண்ணி கொண்டு எழுந்து கொள்ளணும். நல்ல நினைவோடு இன்றைய பொழுதானது பகவத் சிந்தனையோடு குருவனுடைய அனுகிரகத்தோடு நிறைய நல்ல காரியங்கள் செய்வதற்காக எனக்கு பயன்பட வேண்டும். இன்னும் நிறைய பிராதஸ்மரணமான ஸ்லோகங்களையும் நிறைய இருக்கு. சமுத்திரங்களை எல்லாம் நினைத்து கொள்ளணும், பர்வதங்களை எல்லாம் நினைக்கணும், மகர்ஷிகளை எல்லாம் நினைக்கணும், நலன் முதலான உயர்ந்த மகா புருஷர்களாக இருந்தவர்கள் யுதிஷ்டிரர் முதலான புண்ணியஸ்லோகோ நலோ ராஜா புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிரா புண்ணியஸ்லோகோ ஹரிஷ்சந்திரா புண்ணியஸ்லோக புரூரவாக நிறைய வரிசையான ஸ்லோகங்கள் இருக்கு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், இது மாதிரி காலையில் நாம் கண்விழிக்கணும்னா என்னமோ எழுந்துக்கிறான் எல்லாம் பண்ண பிறகு 10 மணிக்கு மேல அவனுக்கு ஒரு கடமையை சொல்லணும் அப்படின்னு ரிஷிகள் பண்ணல. கண்விழித்ததிலிருந்து மறுபடியும் கண் துயில்வதற்கு நம் நேரம் எப்போ ராத்திரி வரதோ அதுவரையில் ஒரு க்ஷணம் நேரம் கூட விரயமாக்காதபடி நீ இருக்க வேண்டும். புண்ணியத்தை குரு புண்ணியமகோராத்திரம் ஸ்மர நித்யம நித்யதாம். ஆதிசங்கரர் சொல்லும் போது அகோராத்திரம் கண் விழித்திருக்கிற நேரங்கள்லாம் நம்முடைய ஜாகிரத அவஸ்தை. தூங்குற நேரம் களைப்புக்காக நாம் தூங்கிதான் ஆகணும். தூங்குற நேரம் பகலோ அல்லது ராத்திரியோ, ராத்திரியிலையும் கண் விழித்து நாம் வேலை செய்யணும். அதனால ராத்திரி பொழுதுன்னு ஒரு தனி பொழுது இல்லை. எப்படி நாம் தெரிந்து கொள்ளணும்னா, நம்முடைய இந்திரியங்களோடு நாம் செயல்படுகின்றதான நிலை விழித்து கொண்டிருக்கின்ற நிலை. அந்த விழிப்புணர்வோடு இருக்கின்ற நிலை இரவாகவும் இருக்கலாம் பகலாகவும் இருக்கலாம், அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி. பகலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோ, ராத்திரி ரொம்ப நேரம் ஏதோ தூக்கம் வரலே அப்படின்னு இருக்கிறவாளும் இருக்கான், அல்லது நைட் ஷிஃப்டாக இரவு வேலை பார்க்கிறவர்களே இருக்கிறார்கள் பகலில் தூங்குறவர்கள். ஆகையினால் இரவு பகல்ன்ற கணக்கு காலகட்டம் இல்லை. ஆனால் பகல் நேரத்திற்காக, அதாவது பழைய நாள் படி நாம் பார்க்கும்போது பகல் நேரத்திலே பிராம முகூர்த்தத்திலே சூரியோதயத்திற்கு முன்பாக நாம் எழுந்து நம்முடைய கடமைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். காலையில கண் விழிக்கிறது முதல் கடமை. அதற்கு பிறகு அதுல நமக்கு தெய்வ சம்பந்தத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு நல்ல பிரார்த்தனையோடு மனசனுடைய நிம்மதி, நம்மால் பலருக்கும் உபயோகமான முறையிலே இந்த சரீர தர்மங்களை நாம உதவியா உபகாரமா பண்ணணும் என்பதான பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு சரீர சுத்தி, தந்த தாமனம் முதலானவைகளால சரீர சுத்தி முதலானவைகளை செய்து கொள்ள வேண்டும். காலம் என்பது சர்வாதார காலஹா காலே கலு நிபத்தா பலானி. காலத்துலதான் எல்லா பலன்களும் அமைந்திருக்கின்றன. காலம் தவறிவிட்டால் அது நாம நினைச்சபடி பலன் கொடுக்காது. எல்லாருக்கும் காலம்பிர பிராம முகூர்த்தம் என்பது ரொம்ப உயர்ந்ததான காலம். அது அந்த நேரத்தில் எழுந்துக்கணும். சூரியோதயத்திற்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் முன்னாடி சூரியோதயம் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி 5:30, 5:30 அந்த மாதிரி நிலைகளில் அந்த கோடை நாளாக இருந்தாக்கா சூரியோதயம் 6 மணிக்கு முன்னாடியே வரும். இந்த மாதிரி பனிக்காலம், குளிர்காலம், இந்த மாதிரி இந்த ஹேமந்த ரித்து, இந்த ரித்துக்கள்லாம் சூரியோதயம் 6 மணிக்கு பின்னாடி வரும். 6:30, 6:20, 6:30 இந்த நேரத்தில் சூரியோதயம் வரும். சூரியோதயத்திற்கு 2 மணி நேரம் முன்பாக சுமார் 4 மணி, 4:30 நேரத்தில் நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரம்ம சம்பந்தம் உள்ளதான நேரம் பிராம முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்தில் நாம் எழுந்து கொள்ள பழகிக்கொள்ளணும். முக்கியமாக இப்போ குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே நித்திய கர்மானுஷ்டானங்களை பற்றி நாம் எவ்வளவு சொல்ல போகிறோமோ, எவ்வளவு தெரிஞ்சுக்க போகிறோமோ அது ஒரு ரொம்ப சின்ன போர்ஷன் தான். இதை விட நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும். நிறைய சொல்ல 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 ஆர்வமாக கேட்டு அதில் எவ்வளவு கேட்குறோமோ கேட்கறதுக்குள்ளே ஏதோ ஒரு பங்கு நாம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கே நம்முடைய ஆயுள்பாவம் போராது. அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு 10 to 12 நல்ல விஷயங்களை சொல்ல போகிறோம்னு சொன்னால் அந்த நல்ல விஷயங்களை கேட்கறது மட்டுமல்ல அனுஷ்டானமும் பண்ணணும். பிராம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும்னா என்னால் முடியுமா முடியலையா, இருந்தாலும் என்னால் முடியாதுன்னு ஒரே தீர்மானமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். சந்தியாவந்தனம் பல பேர் பண்ணுறதில்லை,
பண்ணாத வா எதிரவும் நாம சந்தியாவனத்தை பத்தி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாதா என்ன? சொல்லத்தான் வேணும். காரணம் என்னன்னா, அவ பண்ணாதவாளுக்கும் மனதுக்குள்ள நாம பண்ணாம இருக்கோமேங்கிற உள்ளுறுத்தல் இருக்கத்தான் இருக்கு. நாம காலையில எழுந்துக்காத வாளுக்கும், காலையில நாம 6 மணிக்கு 7 மணிக்கு தான் எழுந்துக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுன்னுட்டோம்னா, அப்போ அவளுக்கு இந்த விஷயம் தெரியணுமா வேண்டாமா? ஒரு காலம் அவ உடம்பு இடம் கொடுக்கறதா இருந்தால் பிராம முகூர்த்தம் முக்கியமான முகூர்த்தம், அந்த நேரத்துல எழுந்து நம்முடைய கடமைகளை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்கா, பெரியவா அப்படிதான் பண்ணியிருக்கா. பாரத தேசத்துல உள்ள அத்தனை மனித சமுதாயமும் அப்படிலாம் இருந்திருக்கா. அது வந்து குறிப்பிட்டவா பிராமணாள்னு மட்டும் நான் சொல்ல வரல, எல்லாரும் ஆஸ்திகளாக அன்பர்களாக, ஆஸ்திக அன்பர்களாக, தெய்வீக தன்மையோடு அதுல விருப்பம் உள்ளவர்களாக இருந்த அத்தனை பேரும் அத்தனை குலத்தவர்களும் இதற்கெல்லாம் மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ரிஷிகள் ஒரு ஏதோ ஒரு பிராமண சமுதாயத்துக்கு மட்டுமா எழுதல, எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமத்தை அடையணும். அது யார் மூலமாக? மனித சமுதாயத்தின் மூலமாக. மனித சமுதாயத்திலே எதற்காக வர்ண ஆசிரம தர்மங்கள் அப்படின்னு பிரிவு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், மகாபிரிவாள் சொல்லாதது யாரும் சொல்ல போறதில்லை. என்னென்ன குலத்தை இப்ப கட்சிகள்லாம் எதற்காக கட்சிகள்லாம் ஏற்பட்டிருக்கு? ஒரு கட்சி போறாதோ, ஆட்சி செய்ய ஒரே ஒரு கட்சி வேணும்னா அவன் பண்ற தப்பை எதிர்த்து கேட்கறதுக்கு இன்னொரு கட்சி போறாதோ? நம்முடைய மூக்கா மாக்கா மீக்கா மாக்கா பூக்கா இந்த காவிலேயே எத்தனை கா வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். 50 கா இருக்கு. இப்ப நம்ம கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள மூக்கா மாக்கா அதுலயே முன்ன போட்ட மூவும் பின்ன போட்ட மீ மாதிகா மூதிகா. இப்ப இத்தனை கட்சிகள் எதனால வருது? இத்தனை கட்சிகளுக்கு தேவை இருக்கா? முதல்ல அவனை கேட்டா என்ன சொல்லுவான்? என் கட்சிக்காரன், நான் என்னுடைய கொள்கையை பின்பற்றுவான், அப்படிப்பட்டவன் கொள்கையை பின்பற்றவன் என் கட்சியில தான் இருக்கணும், என் கட்சியில சேர்றவனுக்கு இந்த கட்டளை உண்டு. இப்ப இதுவே நமக்கு புரியறதுக்கு ஒரு ஹேதுவாயிடும். என்னென்ன வர்ணங்கள், என்னென்ன ஆசிரமங்கள், என்ன குலத்துல வந்தவர்கள் இந்த கடமைகளை இப்போது இந்த காலம் தவறாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு வகுக்கணுமா இருந்தா, பொதுவா கோட்டி கோட்டியான மனித சமுதாயத்திற்கு மொத்தமான கடமைன்னு சொல்ல முடியாது. சில தர்மங்கள் உண்மையை பேசணும், யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, யாருக்கும் யாரையும் நாம துன்புறுத்த கூடாது. இந்த தர்மங்கள் பொதுவான தர்மங்கள், சாமானிய தர்மங்கள். இது கோட்டி கோட்டியான மக்களுக்கு இன்றைக்கு மட்டுமல்ல, நேற்றுக்கு இல்ல, நாளைக்கு மட்டுமல்ல, காலம் எந்த காலமும் இல்லாதபடி காலத்துக்கு கடந்தபடி இந்த உண்மையை பேசணும், எல்லாருக்கும் உதவியா உபகாரியா இருக்கணும், வந்து துன்பமே நினைக்க கூடாது, நமக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி யாருக்கும் நம்மால் துன்பமும் வரக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நாம நினைக்கிறதெல்லாம் சாமானிய தர்மங்கள். இப்படி பொதுவான தர்மங்கள் எல்லா காலத்திற்கும் எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவானது. ஆனால் சில குறிப்பிட்ட கடமைகள் இருக்கே, அதை இன்னென்ன சமுதாயத்துல இந்த காலகட்டத்திலே இவா இதை பண்ணித்தான் ஆகணும். அரசனாக இருந்தால் க்ஷத்ரிய குலத்துல வந்தவன் அவனுடைய தர்மம் ஒரு விதமா இருக்கு, பிராமண தர்மம் ஒரு விதமா இருக்கு, வியாபாரங்கள்லாம் பண்ணக்கூடிய வைசிய குலத்திலே வந்தவர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு, அவரவர்களுக்கு சலுகையும் இருக்கு. கடமையை சொல்றதான சாஸ்திரம் அவரவர்களுக்கு என்னென்ன கடமை இருக்கு, என்னென்ன விதங்கள்லாம் அவளுக்கு சில விதி விலக்குனாலே சலுகை இருக்கு அப்படின்னு காட்டுறது. அதுல சலுகையை அதிகமா கொடுக்காதபடி ஒரு சமுதாயத்திற்கு தர்மத்தை சொல்லியிருக்குன்னு சொன்னால் அது பிராமண சமுதாயம்தான். பிராமணர்கள் முக்கியமாக, நான் ஏதோ பிரிச்சு பேசுறேன், மற்றவர்களுக்கு ஏதோ இதனால உறுத்தல் வரணும்னு நான் நினைச்சு பேசல, இருக்கிற விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக பேசுறேன். மகான்கள் பண்ணியிருக்கிறது சரியான வழி. க்ஷத்திரியனுக்கு ராஜ்யபாரம் இருக்கு, குடிமக்களை எல்லாம் கவலை இல்லாமல் அடுத்த நாட்டுக்காரன் வந்து நம்முடைய நாட்டை பற்றாமல் நம்முடைய ஜனங்களுக்கு துன்பத்தை கொடுக்காதபடி காப்பாற்ற வேண்டிய லௌகிகமான காரியம் நிறைய இருக்கு. வியாபாரியா இருக்கிறவனுக்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போயோ வியாபாரம் பண்ணியோ அந்தந்த ஜனங்களுக்கு தேவையானதான பொருள்களை எல்லாம் வியாபாரம் பண்ணினதுனாலே பண்ணி அவன் க்ஷேமத்தை, அவனுடைய குடும்ப க்ஷேமத்தையும் அடையணும், மற்றவர்களுக்கு அவன் அதன் மூலமா உபகாரம் பண்றான்.
ஆனால் பிராமணனுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு க்ஷத்ரிய தர்மம், அடுத்தவனை வெட்டு குத்து கொலை, அடுத்த நாட்டை பிடி ஓடு ஆடு அப்படிங்கிற தர்மங்கள் அதிகமாக கிடையாது. இல்லைன்னே சொல்லிவிடலாம். மொத்தமாக வியாபாரம், எந்த வியாபாரமும் பண்ணாதே. நம்முடைய பிராமண தர்மத்தில் அன்ன விக்ரயம், அதாவது விக்ரயம்னாக்க எதெல்லாம் கொடுக்குறோமோ எதெல்லாம் பொருளை தானமாக கொடுக்கறது வேற, பணம் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணுறதுன்னு இருக்கே அது எந்த ஒரு பொருளுக்குமே இல்லை. பிராமணனுடைய ஒரு குலத்துக்கு சாஸ்திரங்களில் எதையுமே புஷ்பமாக வேணும்னா தானமாக கொடு, பிரியமாக கொடுத்துரும். உன்னுடைய வஸ்திரமாக ஒருத்தனை கொடுக்கணுமா இருந்தால் பிரியமாக கொடு. எல்லாம் தானந்தான் சொல்லியிருக்கே தவிர வியாபாரங்கிறது சொல்லவே இல்லை. அன்ன விக்ரயம், சொர்ண விக்ரயம், பூமி விக்ரயம், இப்படின்னு எந்த விக்ரயமும் பிராமணனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதது. சரி, இவனுக்கு எப்படி வழியினா வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டியது. வரவாளுக்கெல்லாம் வேதம் தகுதியானவர்களுக்கு தகுந்த முறையில் சொரத்தோடு வேதத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்க வேண்டியது. வேதங்கிறது அத்தியனத்தினால் மட்டும் முடிந்து போகலை. அக்னிஹோத்திர பலா வேதாகா என்று அக்னிஹோத்திராதி அனுஷ்டானங்களை தொடர்ந்து நாம் செய்யும் போது தான் அந்த வேதாத்தியனத்தினுடைய பலன் முழுமையாக நமக்கும் இந்த லோகத்துக்கும் கிடைக்கிறது. அக்னிஹோத்திரம் முதலானவைகளால் தேவைகள், இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் நாம் சந்தோஷப்படுத்தணும். இதுதான் தேவலோக சம்பந்தத்தை விடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும், சம்பந்தத்தை காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டும். இதுதான் பிராமணனுடைய தர்மமே தவிர, இவன் போய் இன்னொரு இடத்துக்கு ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருந்து வேலை செய்யறதோ வியாபாரம் பண்ணுறதோ அல்லது ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதோ கூடாது. இப்போ எல்லாருமே பிராமண சமுதாயத்தில் நாம் எல்லாரும் வேதாத்தியனமே பண்ணி யாகமே பண்ணிட்டு இருந்தால் சில பேருக்கு நினைக்க தோணும். அதாவது லௌகிகமான, இப்போ நாங்கள்லாம் லௌகிகமாக இருக்கோம், பிராமண சமுதாயத்துக்குள்ளேயே பெரிய ஆடிட்டராகவோ பெரிய உயர்ந்ததான ஒரு போஸ்ட்லேயோ பதவியிலையோ இருந்து நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய தர்ம காரியங்களுக்கு எங்களால் பணம் கொடுக்க முடியறது. ஒரு வேத தர்ம பரிபாலன சபை, வேத பாராயணம், ஒரு வித்வான்னு வந்தாக்கா வித்வத் சன்மானம், இதெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சதுனால தானே கொடுக்க முடியறது. நாங்களும் சேர்ந்து உங்களை மாதிரி வேதமோ சாஸ்திரமோ படிச்சுன்னு இப்படியே வந்துட்டா யாருக்கு யார் கொடுக்க முடியும்னு இந்த கவலையே கிடையாது. நம்ம பெரியவாள்லாம் அப்படிதான் இருந்திருக்கா. அதாவது இந்த மாதிரி பணப்புழக்கம் அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கலாமே தவிர அவருடைய குடும்ப க்ஷேமத்தில் எந்த குறையும் வந்ததில்லை. எல்லோரும் அத்தியனம் பண்ணதாக, 10% அத்தியனம் பண்ணதாக பழங்காலத்தில் இருந்த காலத்தில் சொல்கிறேன். இந்த காலத்தில் அப்படி இல்லை. எல்லாரும் நினைக்கலாம் உத்தியோகம் லௌகிகம் இல்லாமல் இருக்க முடியாது, உத்தியோகத்துக்கு போனால்தானே ஒரு வேதத்துக்கோ நல்ல காரியத்திற்கோ கோவிலுக்கோ நாம் கொடுக்க முடியும், அதுக்கு நாங்கள் சம்பாதிச்சு தானே ஆகணும், சம்பாதிக்கிறதுக்கு உலக ரீதியான லௌகிகமான படிப்பு தானே முக்கியம்னு மற்றவர்களை போல பிராமணால் நினைக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு அது இடம் கொடுத்துருக்கு. ராஜ்ய பரிபாலனம், அதற்கு வேண்டிய அர்த்த சாஸ்திரம், அந்த வில்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், சண்டை முதலானவைகள்லாம் ராஜாவுக்கு தேவையானது. இந்த ராஜ தர்மத்துக்கு அனுசரித்தவர்களான சேனாதிபதிகள், சேனைகள் இவளுக்குலாம் அது தேவையானது. வேதம் மட்டுமா அவளுக்கு பிழைப்புக்கு வழி இல்லை. வேதத்தை அத்தியனம் பண்ணினாலும் அவர்கள் மற்ற வித்தைகளை வைத்து மற்ற ஜனங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டியவர்கள் அப்படின்னு அவளுக்கு இடம் கொடுத்ததுனால அவர்கள் அதை உபாயமாக வைத்து கொள்ளலாம். பிராமணருக்கு வேறு உபாயமே கிடையாது. சதா வேதத்தை அத்தியனம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது, வேதத்தை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. வேதத்தில் என்னென்ன கடமைகள் நமக்கு சொல்லியிருக்கோ அனுஷ்டானங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அதில் முக்கியமானது என்னன்னா வேதாத்தியனம் பல பேரால் பண்ண முடியல, ஏதோ சில பேரால் அத்தியனம் பண்ணி அப்படிப்பட்ட மகான்கள் நாம் பார்க்குறோம். அவளும் குறிப்பிட்ட ஒரு வேதத்தை மட்டும் அத்தியனம் பண்ணினவாளாக இருக்கிறார்கள். அந்த வேதத்தினுடைய தொடர்பான சகல கர்மாக்களையும் அக்னிஹோத்ராதி பெரிய ஆதாரம், அக்னிஹோத்திரம், சோமயாகம், அப்தோரியாகம், வாஜபேய யாகம், எத்தனையோ யாகங்கள் பிராமணால்னு சொன்னால் அப்படி அப்படியே அக்ரஹாரம் மாதிரி அவரவருடைய வீட்டு வாசலில் யாகசாலை தான் கட்டின்னு இருக்கணும், பக்கத்தில் ஒரு வேத பாடசாலை தான் இருக்கணும். இதுதான் முக்கியமானது. இதுதான் பாரத தேசத்தில்
இங்கே நாம ரிஷிகளுடைய காலம்னு சொல்றோமே, ஒரு கற்பனை இல்லை, கற்பனை இல்லை, உண்மையை இப்ப நாம நினைத்து பார்க்கிறோம். அந்த காலகட்டத்துல எல்லா அகராரத்துக்குள்ள என்ன இருந்ததுன்னா யாகசாலை இருக்கும், வீடுங்கிறது இத்துண்டா இருக்கும், அவருடைய தேவையான படுக்கிற நேரம் உட்கார்ற நேரம் ஏதோ ஒரு நேரத்துக்காக வீடு இருக்குமே தவிர, அதை தவிர பக்கத்துல ஒரு பெரிய பர்ணசாலை யாகசாலையா இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கங்கள்லாம் நதி தீர்த்தங்கள்லாம் ஓடிட்டு இருக்கும், அங்க பாடசாலை வித்யார்த்திகள்லாம் தங்கறதுக்கு வேண்டிய பாடசாலை இருக்கும். இப்படிதான் குருகுலம் குருகுலம் குருகுலம்னு பிராமண சமுதாயம் முழுக்க அப்படியே இருந்திருக்கான். அப்படி இருந்தவாழ்ல ரொம்ப உயர்ந்தவாளா இருந்தவர்கள் மகரிஷிகள். அவர்களுக்கு மறைந்திருக்கின்ற வேதங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும், ஞான கண்ணுக்கு தெரியும். அவர்கள் உடனே அதை பரம்பரையாக சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி அந்த சிஷ்யர்கள் மூலமா லோகத்துக்கு அதை பிரச்சாரமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக வந்ததுதான் இன்று நமக்கு நான்கு வேதங்களிலே சில சாகைகள் மட்டும்தான் மிச்சமாகி இருக்கிறது. அந்த நான்கு வேதங்களுக்கும் 1131 சாகைகளை பிரித்தார் என்று புராணங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்றோம், வியாசர் பிரித்த போது. ஆனா இப்ப 4 வேதங்கள்ல 1131 சாகை இல்லை, ஒவ்வொரு வேதத்துக்கும் 1-2 ஏதோ சில சாகைகள், மொத்த கணக்குல ஒரு 10 சாகைகள் கூட பரம்பரையில வரதான சாகைகள் இல்லை, மற்றதெல்லாம் மறைந்து இருக்கிறது. சுவாமி மறைஞ்சிருக்காருன்றதுனால இல்லைன்னு சொல்ல முடியுமோ? அதுபோல அந்த வேத பரம்பரை மறைஞ்சிருக்கே தவிர வேதம் அழிஞ்சதுன்னு கிடையாது. வேதத்திற்கு உற்பத்தியும் கிடையாது, மறைவு அழிவு நாசம் என்பதும் கிடையாது. வேதமும் பகவத் ஸ்வரூபமானது. வேதம் வாக்குனால சொல்லக்கூடியதாகவும் காதுனால கேட்கக்கூடியதாகவும் இருக்கின்றதான சப்த ரூபமான பிரம்மம், பரபிரம்மம் எல்லா ரூபமாகவும் இருக்கு, எல்லா ரூபத்தையும் தனக்குள்ள அடக்கிண்டு அது ரூபமே இல்லாத நிலையிலும் அது இருக்க முடியும். இது நன்னா புரிந்து கொள்ளணும். ஆகையினாலே நாம பிராமணாளுக்கு மற்ற எல்லாம் நாம ஏதோ அவர்களுடைய தகுதியும் நினைச்சுண்டு லோக ரீதியாக நம்முடைய காரியங்களை பண்றதுல பண்ணாம இருக்க முடியாது. உலகத்தை ஒரே நாள்ல திருத்தவும் முடியாது. அல்ல உலகத்தினுடைய போக்க ஓடி வருகின்றதான ஒரு பெரிய காவேரி வெள்ளத்தை ஒருத்தன் கையினால நிறுத்த முடியுமோ? அதுபோலதான் லோகம் எப்படி போறதோ போகட்டும், ஆனால் அவர்களுக்கு நம்முடைய தர்மம்னு ஒண்ணு இருக்குங்கிறத தெரிவிச்சுட்டே இருக்கணும். அதுதான் மகான்களுடைய, அதாவது பீடாதிபதிகள் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி இருக்கிறதான ஆச்சாரிய புருஷர்கள் அவர்கள் கடமையாக வைத்து கொண்டு அவர்களுடைய அனுகிரகத்தினாலே ஏதோ எங்களை மாதிரி சில பேர்கள் ஏதோ சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சின்றதை சமுதாயத்தில் சொல்லணும்னு அவ உத்தரவு பண்ணியிருக்கா. காலையில் கண் விழிக்கும் போது நல்ல எண்ணத்தோடு ஸ்லோகங்களை ஓரளவு தெரிந்து கொண்டு அதற்கு தெரிந்து கொள்ளணும்னு வந்தால் அதற்கு வேண்டிய ஒரு ஏற்பாடு கூட இவா பண்ணிடுவோம். அதாவது காலையில் பிராத்தஸ்மரணம் அப்படின்னு சொன்னால் அதற்கு உள்ளதான நிறைய ஸ்லோகம் இருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான 4-5 ஸ்லோகமாவது பிரிண்ட் பண்ணி நாம கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துருவாங்க. அது ஒரு சின்ன தர்மம், காலையில் எழுந்த உடனே ஒரு தர்மம். இந்த சரீர தர்மங்களை நிவர்த்தி பண்ணி கொள்றோமே, நம்முடைய சரீரத்துல மலமூத்திர விசர்ஜனம் எல்லாருக்கும் இயற்கையானது, அதற்கும் திசை நியமங்கள்லாமும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரிஷிகள் எதையுமே எந்த அம்சமுமே ஒரு சம்பந்தம் இல்லாதது, சாஸ்திர சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்லலை. வாய் குப்பளிக்கணுமா இருந்தா நாம இடது பக்கமா குப்பளிக்கணும், கால் அலம்பணமா இருந்தா மேற்க பார்த்து கால் அலம்பணம், கண்டூஷம் வாய் குப்பளிக்கிற போது இத்தனை பல் தேய்ச்சா 16 தடவை வாய் குப்பளிக்கணும், நாம சாப்பிட்டுட்டு வாய் குப்பளிச்சாக்க 12 தடவை வாய் குப்பளிக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு எழுதியிருக்கான். இதெல்லாம் வந்து அது மாதிரி பண்ணி பார்த்தால் அதனுடைய ஆனந்தம் என்ன, அதனுடைய லாபம் என்னன்னு தெரியும். இந்த ஒரு அம்சங்கள் கூட என்னமோ சாப்பிட்டான்னா வாயில் அமைக்கிறான், இதெல்லாம் பற்றி ரிஷிகள் எழுதுவாளா, அவ எழுதுறதுக்கு என்ன பொழுது போகலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது கேட்டான்னா அவன் முட்டாள்னு அர்த்தம். எவ்வளவு ஆராய்ச்சி பூர்வமாக இந்த சரீர தர்மத்தினாலே ஜல சம்பந்தத்தினாலே எப்படியெல்லாம் நம்ம சரீரத்துக்கு வியாதிகள் வராமல் இருக்கும், ஜலத்தினால வர வியாதிகளை எப்படியெல்லாம் போக்கலாம் அப்படிங்கிற தத்துவங்கள் கூட அடங்கி இருக்கிறது. ஆகினாலும் பல் தேய்ப்பதற்கு பழைய நாளில் நமக்கு ஒரு குச்சிகள்லாம் இருந்தது, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4 2 சொல்லுக்கு உறுதி
அப்படின்னா நமக்கு இந்த ஔவையார் பாட்டுனாலேயே தெரியாது. வெண்பாக்கள், இந்த ஔவையாருடைய பாடல்கள் எல்லாம் தமிழில் நம்முடைய பரம்பரையுடைய கலாச்சாரத்தை காட்டுவது போல அவளும் அந்த மாதிரி ஒரு பாடல்களால் சொல்லியிருக்கிறார்கள். ஆல மரத்தினுடைய விழுதை அது எவ்வளவு தடி இருக்கணும், ஆயுர்வேதம் அதெல்லாமும் சொல்லும். நம்முடைய இந்த ஆள்காட்டி விரல் தடிமன் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு குச்சி இருக்கணும். கட்டவிரல் இல்லை, அது பல்லையே எடுத்துடும் நமக்கு. ஒரு தடவை பல்லில் தேய்க்கலாம்னா கட்டவிரல் அளவுக்கு ஒரு குச்சி எடுத்து உள்ள விட்டாங்கன்னா ரெண்டு பல் வெளியில் வந்துடும். நீ மறுநாளைக்கு இன்னொரு ரெண்டு பல் விடணும். அதனால இந்த இந்த ஆள்காட்டி விரல் அல்லது சில பேருக்கு இந்த சுண்டு விரல் அளவு இருந்தாலே போகும் என்று அடையாளம் சொல்லிருக்கு. அதாவது குச்சிகளை மட்டும் நாம் எடுத்து தேய்க்கிறதுனால அந்த குச்சிகளில் என்னென்ன குச்சி, ஆளும் வேலும்னா வேல மரத்து குச்சி, ஆளும் விழுதாக இருக்கிற குச்சிங்கிறது இது ரெண்டு தான் தெரியாது. ஆயுர்வேதத்தில் இன்னும் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி குச்சிகளை இந்த அளவு உடையதாக இந்த பருமன் உள்ளதாக அதை எடுத்துக்கொண்டு ஆயுர் வித்யாம் யச பிரஜாம் பிரஜா பசு வசு நிச்ச பிரம்ம பிரஜாஞ்ச மேதாஞ்ச தன்மோதேகி வனஸ்பதே. வனஸ்பதி எல்லாவற்றிலும் தெய்வாம்சம் இருக்குன்னு சொன்ன மாதிரி புல் பூண்டுகள்லையோ குச்சிகள்லையோ எல்லாத்துலேயும் தெய்வாம்சம் இருக்கு. வனஸ்பதி என்பது அந்த தேவதைகள் அம்சமாக இருக்கிறதான அந்த குச்சிகள், அதை நாம் பிரார்த்தனை பண்ணி பல்லில் வைத்து நாம் அமர்ந்து கொண்டு அந்த முழங்கால் போட்டு நாம் குந்தின மாதிரி அமர்றதுன்னு சொல்லுவாளே சந்தியாவந்தனம் பண்ணுற போதெல்லாம் உட்கார்றது, அது மாதிரி அமர்ந்து கொண்டு கிழக்கு பார்த்து அந்த பல்லை முதல்ல அந்த குச்சினால முதல்ல அதை சாஃப்ட் ஆக்கிக்கணும். கடவா பல்லுனால அதை ஏதாவது எல்லாத்தையும் அம்சங்களை அவள் சொல்லியிருக்கான்னு ஓரளவு ஞாபகப்படுத்துகிறேன். பெறாமல் அவ்வளோ தூரம் குச்சிக்கு போக போகிறதில்லை, ஆனால் அது அதனால் உள்ள பயன் என்ன, அதை நாம் பிரார்த்தனை பண்ணுறதுனால இத்தனை பலன்கள் கிடைக்கிறது. ஆயுகு வித்யாம் யசகா பிரஜாம், நல்ல புகழ் கிடைக்கிறது, நல்ல ஞானம் கிடைக்கிறது, பிரம்ம பிரஜையே கிடைக்கிறது, நம்முடைய ஆரோக்கியம் குறைவில்லாமல் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வனஸ்பதியான குச்சி எடுக்கிறதுனால. இன்னைக்கு யார் சார் குச்சி எண்ட போக போறான்னா குஜராத்தோ அந்த உத்தர தேசங்கள்லயோ நாம போனால் இன்னைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் உட்பட அந்த குச்சிகளை தன்னுடைய கட்டுக்கட்டா வச்சு எல்லாருக்கும் கேட்கறவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஊர் கலாச்சாரம் அந்த ஊர்லயும் இருக்கு. நாம எல்லாரும் பேஸ்டோ அல்லது டூத் ப்ரஷோ வச்சுருந்து நாம பண்றோம். இன்னைக்கு நாம அதை பத்தி தெரிஞ்சு என்ன ஆக போறதில்லை. இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற போது ஒரு நாள் நமக்கு நாம ஏதோ நாமும் கிராமத்துக்கு போனால் ஆகா இது இவ்வளவு பெருமை உள்ள குச்சியை பற்றி நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. எல்லா நாளும் அந்த குச்சியை வச்சு நாம தேய்க்கிறோமோ இல்லையோ, இன்று ஒரு நாளாவது நம்மால் தேய்க்க முடியறதே அப்படிங்கிற பாவம் வரலாம் இல்லையோ. ஆகையினால இந்த இந்த லோகத்துக்கு இதெல்லாம் ஈடுபடாது, இந்த லோகத்துக்கு இதெல்லாம் சொல்லி உபயோகம் இல்லையேன்னு எதையுமே விட்டுடக்கூடாது. நடைமுறையில சிலது மாறி இருக்கலாமே தவிர நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு எதையும் விட்டுடக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி கண்டூஷங்கள்லாம் பண்ணி பல் தேய்க்கிறது முதல் கொண்டு மந்திரங்களோடு நாம் பல் தேய்த்து பிறகு ஸ்நானம் பண்ணணும். சங்கல்ப சூக்த படனம் ப்ரோக்ஷணஞ்சாகமர்ஷணம் தேவதா தர்ப்பணம் செய்வ ஸ்நானம் பஞ்சாங்கமுச்சியதே. நாம ஒவ்வொரு நாளும் எல்லாம் நம்முடைய புத்தி பூர்வகமாக தானே பண்றோம். ஸ்நானம் பண்ணணும் நினைச்சுதானே பாத்ரூமுக்கு போறோம், நதிக்கு போறோம், தடாகத்துக்கு போறோம். எல்லாம் நம்முடைய ஒரு அறிவுபூர்வமான காரியம். அந்த அறிவுபூர்வமான காரியம் செய்யும் போது உடனே ஒவ்வொன்றுக்கும் சங்கல்பம் லா இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானம் பண்ணி எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும், இந்த காரியம் பண்ண போகிறோம், இந்த காரியத்திற்கு இவ்வளவு பலன் வரப்போறது, இந்த காரியம் நம்மால் செய்ய முடியும், இந்த காரியம் சாஸ்திர ரீதியான முறையில இப்படி செய்ய வேண்டும், அதையே நாம தெரிஞ்சு அந்த முறையில் செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட தானே செய்யணும். ஸ்நானம் பண்றதா இருந்தா நதியிலையோ, நதியில ஸ்நானம் பண்ணா நதி அபிமுகமாக நதி எப்படி வரதோ அதற்கு எதிர்முகமாக நாம வந்து இருந்து நதிக்கு வணக்கம் செய்வது போலே நமஸ்காரம் பண்ணி ஸ்நானம் பண்றது முக்கியமான வழக்கமாக இருக்கு. தடாகம் முதலான நீர்நிலைகள்ல நாம ஏரி குளம் முதலானவைகளில் ஸ்நானம் பண்றதாக இருந்தால்
கிழக்க பார்த்து தான் பண்ணணும். சூரியன் கிழக்க இருக்கிறதுனால காலையில ஸ்நானம், மத்தியானம் வரையில் உள்ளதான ஸ்நானம் கிழக்க பார்த்து பண்ணலாம். ஒரு கால் மத்தியானத்துக்கு அப்புறமும் நாம ஏதோ இரண்டாவது ஸ்நானம் பண்ற மாதிரி வந்தால் அந்த நீர்நிலைகள்ல, ஏரி குளம் முதலானவைகள்ல சூரியன் மேற்க போயிடுறதுனால மேற்க பார்த்து சூரியனை பார்த்து நாம நமஸ்கார இது ஸ்நானம் பண்ணணும். இது ஸ்நானத்துல ஒரு அங்கம். சங்கல்பம் பண்ணிக்கொள்ளணும். இன்றைய திதி வார நட்சத்திரங்கள் யோகம் கரணம் முதலானவைகளை ஒவ்வொரு நாளும் அந்தந்த திதிகள் நட்சத்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. யோக கரணங்கள்லாம் மாறுறது. இவைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும். எப்படி ஒன்னாம் தேதினு உடனே மறுநாள் ரெண்டாம் தேதி, அடுத்த நாள் மூன்றாம் தேதின்னு தேதி மாறின் இருக்கோ, அது போல நட்சத்திரங்களோ திதிகளோ மாறின் இருக்குன்னா 365 நாளுக்கும் மாறுறதுன்னு அர்த்தம் இல்லை. நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள், திதிகள் 15 திதிகள் இருக்கு. பருவா வரையில் உள்ளதான திதிகள் யோக கரணங்கள்லாம், யோகங்கள் 27 கரணங்கள் 11. நமக்கு வாரம் என்று சொல்லக்கூடியதான நாள் 7 நாட்களாக இருக்கு. பானுவாசரம் ஆரம்பித்து சனிவாசரம் வரையில், அதாவது சனிக்கிழமை வரையில், ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் உள்ளதான 7 கிரகங்களையே 7 நாட்களுக்கு உள்ளதான தேவதைகள் கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்டதாக நாள் அமைந்திருக்கிறது. நவகிரகங்களிலே ராகு கேது என்பதான ரெண்டு பேர் வந்து சாயா கிரகம்னு சொல்லக்கூடியவர்கள். நேரடியாக தேவாம்சத்தோடு அவர்கள் கிரகமாக வரவில்லை, அசுராம்சத்தோடு அவர்கள் ஒரு அமிர்த பானத்தினாலே தேவர்களுடைய சம்பந்தம் பெற்றவர்கள். ஆகினாலும் அவர்களுக்கு கிரகங்கிறதாக நேரடியான ஒரு கிரகத்தினுடைய முழு அந்தஸ்து கிடையாது, சாயா கிரகம்னு சொல்லணும். ஆகினாலும் நவகிரகங்கள்ல அவர்களும் சேர்ந்திருந்தாலும் இந்த நாள் கணக்கில் வரும்போது அவர்கள் அந்த ரெண்டு பேருடைய கணக்கு இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாம போகும்போது 7 சூரியன் முதல் கொண்டு சனி வரையிலாக 7 கிரகங்கள் 7 நாட்களுக்கு அந்தந்த கிரகங்கள் பலனை கொடுக்கக்கூடியதான கிரகங்களா இருக்கு. இவைகளையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டே ஒவ்வொரு காரியத்துக்கும் சங்கல்பம் உண்டு. ஸ்நானத்திற்கு அது மாதிரி சங்கல்பம் உண்டு. பஞ்சாங்கத்தை காலையிலேயே கொஞ்சம் ஓரளவு பார்த்து வச்சுக்கணும். இப்படி காலையில நாம் ஸ்நானத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கம் பார்க்கலாமா அப்படின்னு யோஜனை பண்றதுக்காகத்தான் பல இடங்கள்ல சம்பிரதாயங்கள்ல முதல் நாள் சாயங்காலம் சுவாமி சன்னிதானத்துல அன்னைக்கு உள்ளதான பஞ்சாங்க பட்டனம் பண்ணி மறுநாளைக்கு உள்ளதான திதிவார நட்சத்திரங்கள்லாமும் அன்னைக்கே சேர்த்து படிக்கிறது. மறுநாளைக்கு என்ன உண்டும் அது நமக்கு காலையில ஞாபகம் இருக்கும், அதை வச்சு இன்னைக்கு பண்ணிவிடலாம். அப்புறம் மறுநாள் சாயங்காலம் அஸ்தமனத்தும் போது சுவாமி கிட்ட நாம தீபம் ஏற்றிட்டு அன்னைக்குள்ளதான பஞ்சாங்க பட்டனம், மறுநாளைக்குள்ளதான பஞ்சாங்கத்தில் உள்ள திதிவார நட்சத்திர யோக கரணங்கள் இவைகளையெல்லாம் சொல்வதுன்னு ஒரு வழக்கமும் உண்டு. இப்ப இவைகள்லாம் நமக்கு பஞ்சாங்கமே வீட்டுல இருக்கானே தெரியல. இப்போ பல பேர் வீடுகள்ல பஞ்சாங்கம்னா என்னதுன்னா அவன் பழைய பஞ்சாங்கம் அவன் வீட்டுக்கு போறியே அப்படின்னு கேலியா பேசுறதுக்கு வேணா பஞ்சாங்கம் உபயோகப்படுறதே தவிர பஞ்சாங்கம் வீட்டுல இருக்கானே தெரியல. பஞ்சாங்கம் எத்தனையோ வியாபாரத்துக்கு அந்தந்த புது ஆண்டுகள் வரும்போது பலவிதமான பஞ்சாங்கங்கள் வருது, அதை உபயோகப்படுத்துறவாலும் படுத்தின்னு இருக்கா. ஆனாலும் எல்லா வீட்டுக்கும் அதுவும் ஒரு பொதுவான ஒரு கிரந்தம். ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ வாங்கி போடுறதான வேஸ்டேஜில் எவ்வளவு பேப்பர்களோ, எவ்வளவு வாராந்திர பத்திரிகைகளோ, மாசாந்திர பத்திரிகைகளோ, தேவையில்லாத பேப்பர்களோ எவ்வளவோ வாங்கி நாம் வேஸ்ட் அடிக்கிறோம். பஞ்சாங்கம்னு புது ஆண்டில் நம்முடைய சம்பிரதாய பிரகாரம் இந்த பாம்பு பஞ்சாங்கமோ, திருக்கணித பஞ்சாங்கத்தில் மடத்தினுடைய பஞ்சாங்கமோ, இது ஒரு நமக்கு தேவையோ அதை ஒன்று பார்க்க தெரிகிறதோ தெரியலையோ அது ஒன்று வாங்கி வைக்கணும். அதுல இது முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் திதி வார நட்சத்திர யோக கரணங்கள் இதை நாம பார்த்துட்டே வரணும். திதேஷ்டி வாராதாயுஷ்ய வர்தனம் நட்சத்திராத்தரதே பாபம் யோகாத்ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்தி ஸ்யாத் பஞ்சாங்காத் பரமுத்தமம். நாம திதியே இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு நாம தெரிந்து கொள்றதுனால பொதுவா இன்னைக்கு நாம சொல்ல போனால் ஷஷ்டி திதி.
இன்னைக்கு ஷஷ்டியா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, வாரம் என்று சொல்லும் போது பானுவாசனம் ஷஷ்டிங்கிறதான திதி வந்திருக்கு, வரப்போ வந்திருக்கு, போ பஞ்சமிக்கு மேல ஷஷ்டி. அதுபோல நமக்கு உத்தரப்ரோஷ்டபனா நட்சத்திரம் யோக கரணங்கள் அவ்வப்போது பார்த்துருக்கும், அது அவ்வளவு தூரம் ஞாபகத்துக்கு வராது, பஞ்சாங்கத்து மூலமா தான் பார்க்கணும். அன்னன்னைக்கு அந்தந்த நேரத்துல கூட அவைகள்ல மாறிடும். ஆகையினாலே சுபயோக சுபகரண ஏவம் குண விசேஷன அப்படின்னு யோக கரணங்கள் வரும்போது பொதுவாகவே சங்கல்பத்துல சுபயோக சுபகரண ஏவம் குண விசேஷன விசிஷ்டாயாம் அஸ்யாம் ஷஷ்டியாம் சுபதிதௌ அப்படின்னு நாம சொல்ற வழக்கம் வச்சுருக்கோம். இது போல நாம ஸ்நானத்துக்கு முன்னாடியே சங்கல்பம் பண்ணி, நாம எந்த நதியில ஸ்நானம் பண்றது ரொம்ப முக்கியமானது, தடாகாதிகள்ல அதாவது நீர்நிலைகள் ஏரி குளம் முதலான வெளியில இருக்கிறதான ஜலாசயத்துல ஸ்நானம் பண்றது அதை விட அதுக்கு அடுத்த பெர்சன்டேஜ்ல உள்ளது. வீட்டுல அதெல்லாம் இல்லாத பட்சமா இருந்தா வீட்டுல கிணத்துல இழுத்து நாம பூமி ஸ்பரிசத்தோட பூமியினுடைய சம்பந்தத்தோட உள்ள தீர்த்தம் எப்போதும் புனிதமானது. அந்த தீர்த்தத்தை எடுத்து நாம நேரடியாக விட்டுக்கிறது அதுக்கு அடுத்த பர்சன்டேஜ்ல உள்ளது. அதுக்கு அடுத்தது என்னன்னா அந்த போர் வாட்டரோ கிணறு வாட்டரோ மேல நாம டேங்க்ல ஏற்றி நம்முடைய வீட்டுக்குள்ளே நாம பண்ணிக்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் பர்சன்டேஜ் இருக்கோ இல்லையோ, ஆனா அதுதான் நம்ம உபயோகத்துல இருக்கு. அதனாலேயே நாம வந்து நம்முடைய காரியத்தை விட்டுட முடியுமோ? நாம ஸ்நானம் பண்ணித்தானே ஆகணும், அதற்கு இந்த பாத்ரூம் தண்ணியா இருந்தாலும் எடுத்துதானே ஆகணும். அப்படி வரும்போது அந்த ஜலத்தை பொதுவாகவே நதியா இருந்தா எல்லா நதிகளுக்குமே பெருமை உண்டு. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த நாம பூஜையில பகவானுடைய அபிஷேகத்துக்கான தீர்த்தத்தின் போது சொல்றோம். இது நம்முடைய ஸ்நான தீர்த்தத்தையே நாம பிரார்த்தனை பண்ணி கொள்ளலாம். கங்கை யமுனை நர்மதா சிந்து காவேரி முதலான சப்த நதிகள் எவ்வளவு பெருமை இந்த பாரத தேசத்திற்கு. மலைகளும் புண்ணியமானது, நதிகளும் புண்ணியமானது, மரங்களும் புண்ணியமானது, எல்லாத்திலையும் ஒரு தெய்வாம்சத்தை பார்த்து இது புண்ணியம் இது புண்ணியம் இது புண்ணியம் அப்படின்னு ஒரு மனித சமுதாயத்தை மேல மேல புண்ணியத்திற்கு பல ஹேத்துக்களை அவர்களோடு சேர்த்து வைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு உயர்ந்த ஒரு கண்ணோட்டத்தை காட்டியிருக்கிற நாடுங்கிறது நம்ம பாரத தேசம் தானே அநாதி காலமா. இன்னைக்கு எத்தனையோ வல்லரசு வளர்ந்த நாடுகள், விஞ்ஞானத்துல வளர்ந்த நாடுகள்ல அந்த ஊர்ல மரத்துக்கு ஒரு மதிப்பு உண்டா? வியாபாரத்துக்கு வேணா சந்தன மரமோ இந்த மரமோ அந்த மரமோ, வியாபாரத்தினுடைய மதிப்பு வேற. புண்ணியம் என்ற நிலையில கண்ணால பார்த்தாலே மதிப்பு, கண்ணால பார்க்கிறதே புண்ணியம் அப்படிங்கிற வேல்யூ இருக்கு அங்கெல்லாம். நதிக்கு அந்த மாதிரி உண்டோ? எத்தனை நாடுகள்ல நதி இருக்கு, எத்தனை நாடுகள்ல ஏரி குளம் இருக்கு, அதெல்லாம் மனுஷன் மதிக்க போறானா அந்த ஊர் மனுஷன்? ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. எல்லா ஜலமும் கங்கையினுடைய ஜலம், ஜலாசயமா நிறைய ஜலம் தேங்கி இருக்கிறதான இடம் ஏரி குளம் முதலானவைகள்லாம் கூட புண்ணிய தீர்த்தம். இதெல்லாம் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அவகாக ஸ்நானம், அமிழ்ந்து ஸ்நானம் பண்றதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இல்லாத பட்சத்துல நாம எப்படி ஸ்நானம் பண்றோமோ அந்த ஸ்நானத்தை கங்கா ஸ்நானமாக நாம மாற்றிக்கொள்ளும் பிரார்த்தனை தானே. கங்கா கங்கே திஜோ ப்ரூயாது யோஜனானாம் சதைரபி முஜ்ஜதே சர்வ பாபேப்யஹ விஷ்ணு லோகம் சகச்சதி. எல்லாம் ஓடுற நதிகள்லாம் கங்கை யமுனை நர்மதை முதலானவைகளாக இருந்தாலும் நம்ம வீட்டுல நாம நம்முடைய மோட்டர் மூலமாக டேங்குக்கு ஏற்றி நம்முடைய வீட்டு உபயோகத்திலே பாத்ரூம்லேயே குளியல் அறையில ஷெவர்லையோ அல்லது வாளியிலையோ வைத்திருக்கிறதான தீர்த்தத்தை இதுவே கங்கை அப்படின்னு நினைத்தால் உண்மையா கங்கை ஆயிடலாம். நம்முடைய யாதிருஷி பாவனா ஜஸ்தே சித்தியர் பவதி தாதிருஷி, யாருக்கு எந்த பாவனை உண்மையான மனதிலே கபடமில்லாத பாவனை யாருக்கு இருக்கோ அந்த கல்லை கடவுள் நினைச்சா கடவுள். இங்க எல்லாதும் பெரியவாளுடைய வசனங்கள்லாம் போட்டிருக்காங்க. முதல்ல இந்த பெரியவாளுடைய வசனத்துல கல் மண் செம்பு முதலான எதை எடுத்து நாம் அதை பகவானாக உபாசித்தாலும் உடனே அந்த பகவான் அதுல காட்சி தருகிறார். அப்பேற்பட்ட காட்சி தருகின்ற
யோக்கியதையும் கருணையும் அவருக்கு உண்டு. அந்த வாசகத்தை பார்த்துட்டே போகலாம். பிரிவாதர் மகான்களா சொல்றா பாரு, பிடித்த பிடியான மண்ணிலும் இருக்கிறார், ஒரு சிறிய மஞ்சள் துண்டிலும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு அனாதிகாலமா நம்முடைய பிரிவாள் அனுபவத்தினால காட்டினார். பாரத தேசத்திற்கு அதுதான் புண்ணியம், அதுதான் பெருமை. வேற எந்த தேசத்துக்கு இது கிடையாது, பிறவியினால வராது. அவர்கள்லாம் ஒரு காலம் அந்த மாதிரி எண்ணத்தை அடையணுமா இருந்தால், ஏதோ இந்த பாரத தேசத்தினுடைய சம்பந்தம் வந்தால் அந்த ஊர்ல போனாலும் இந்த இஸ்கான் அரேராமா அரேராம கிருஷ்ணா அந்த சங்கங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது, இந்த ஊர்ல இருக்கிறதான மகான்கள் சில பேர் போய் அவர்கள் மூலமாக அப்பேற்பட்டதான ஒரு மகிமை மதிப்பு முதலானவர்கள் அவர்களுடைய மனசுலையும் பட்டதுனாலே அவர்கள் கொஞ்சம் திரும்பினார்கள். உடனே இந்த ஊருக்கே வந்து அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை கடத்துகிறார்கள். அப்படிதான் சொல்லணுமே தவிர, பாரத தேசத்துல உள்ளதான அலாதியான பெருமை, புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். அதே சமயம் மற்றவர்களுக்கு நாம் ஏதாவது சிறிய துன்பம் மனசினால நினைத்தாலும் அது பாவம் 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 அப்படிங்கிறதான புண்ணிய பாபத்தினுடைய ஒரு அளவுகோல் அப்படிங்கிறது இங்க இயற்கையில உடலிலே ஊறின ரத்தத்தோடவே கலந்திருக்கு. பாரத தேசத்துல மட்டும், மற்ற நாடுகள்ல அது கிடையாது. அப்பேற்பட்ட பாரத தேசத்துல நம்முடைய பாவனையினால ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்நானம் பண்ணுகின்றதான ஒரு தீர்த்தம் இருக்கே, அந்த அதை கங்கா கங்கான்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். இப்ப கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லோகம் எனக்கு எழுதி நான் படிச்சு எப்ப சார் எனக்கு மனசுல வரும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கங்கா கங்கா அப்படின்னு ரெண்டு தடவை சொன்னாலே, ஸ்நானம் பண்ற போது ஷவர்ல விட்டுண்டாலும் சொம்புல எடுத்து விட்டுண்டாலும் ரெண்டு தடவை கங்கான்னு சொன்னா அன்னைக்கு நாம கங்கா ஸ்நானம் பண்ணின்று அதுல ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. இந்த திதிவார நட்சத்திரங்கள் பஞ்சாங்கம் நீங்க சொன்னபடி வாங்கி வச்சுக்கிறோம் சார், எனக்கு அவ்வளவு தூரம் அழக திதியும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, 27 நட்சத்திரங்கள் தெரியாது. பழைய நாள்ல குழந்தைகளுக்கு பாடம் ஆரம்பிக்கிற போதே நட்சத்திரங்கள்லாம் சொல்லுவா, வருஷங்களுடைய பேரெல்லாம் சொல்லுவா, இதெல்லாம் பாட்டு வாய்ப்பாட்டு எப்படி தமிழ் படிப்பு, அதாவது மற்ற உலக ரீதியான படிப்புக்கு வாய்ப்பாட்டு மனக்கணக்கு இதெல்லாம் எப்படி இருக்கோ, அது போல நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய படிப்பாக அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை புறப்பூசம் பூசம் ஆயில்யம் அப்படின்னு 27 நட்சத்திரங்கள்லாம் குழந்தைகளுக்கு போச்ச வரைச்சு சொல்லுவாங்க. பழைய நாள் நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தா காலங்கள்லாம் அவர்கள்லாம் என்னன்னா தனியா உட்கார்ந்து படிச்சதுங்கிறது வேற, தனியா உட்கார்ந்து படிக்காமலேயே அவர்கள் படிக்காத மேதைகளா இருந்தார். எதனாலே என்ன, பெரியவர்கள்லாம் அந்த மாதிரி அவளை ட்ரெயின் பண்ணிவிட்டான். அவளுக்கு முன்னாடி இருந்தவா, அவ அதுக்கு முன்னாடி இருந்தவா மூலமா தெரிஞ்சின்றதெல்லாம் போச்ச வரச்செல்லாம் அப்படி மாதிரி வாங்கினால சொல்லி சொல்லி அவ காதல விழும்படியா பண்ணி அவளைய திருப்பி சொல்லும்படியாக அவளை உற்சாகப்படுத்தி அவர்களும் அதை தெரிந்து கொள்ளும்படியா பண்ணினான். இப்ப இன்னைக்கு நமக்கெல்லாம் தமிழ்ல ஒரு பேர் சொல்லக்கூட நமக்கு தெரியாது, தமிழ்ல பேசுறதுக்கே வெக்கப்படுறதான ஒரு காலகட்டத்துல கூட நாம இருக்கும். இதெல்லாம் வந்து தமிழுக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வர, நட்சத்திரங்கள் மாதங்கள்லாம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி 12 மாதங்கள் இருக்கு. இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு ஜோதிஷ ரீதியாக சித்திரைனா சித்ரா நட்சத்திரத்துல பௌர்ணமி வந்தால் சித்திரை. பௌர்ணமியினுடைய கணக்கு பௌர்ணமிக்கும் நட்சத்திரத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை வச்சு இதுவே இந்த கர்நாடகா ஆந்திரா அல்லது வடக்கு சில இடங்கள்லாம் சைத்திர மாசம் அப்படின்னு அந்த நட்சத்திரத்தையே சொல்றோம். நாம தமிழ்ல சித்திரைங்கிறோம். அதனுடைய அடையாளம் என்ன, பௌர்ணமியில் அந்த மாத எந்த மாதத்தில் சித்திரை வருகிறதோ அது சித்திரை. வைகாசி விசாகம் எந்த பௌர்ணமியில வருகிறதோ எந்த மாசத்துல வருதோ அது வைசாக மாசம், அதை நாம வைகாசின்னு சொல்றோம். இது மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன ஆராய்ச்சியில நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுலயும் என்னன்னு கேட்டா 27 நட்சத்திரம் இருக்கு. இந்த 27 நட்சத்திரத்துல பூரம் பூராடம் பூரட்டாதி அப்படிங்கிற மூணு பூரத்தை விட்டுட்டோ மற்றதை நாம எடுத்துட்டா என்ன வரும், 27 மூணு கழிச்சுட்டா 24 வரும். 24 ஒன்னை விட்டு ஒன்னு ஒன்னை விட்டு ஒன்னுன்னா எவ்வளவு வரும், 12. அந்த 12 தான் 12 மாசத்துக்கு பௌர்ணமியில வரும் நட்சத்திரம்.
எல்லாம் கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ஊறி சொன்னா புரிஞ்சுருட்டா அது புரிஞ்சு போயிடும். சைத்திர மாசம், வைசாக மாசம், ஆனி மாசம். ஆனிங்கிறது என்னன்னா ஆனியில வந்து இந்த உத்தரம் உத்தர பல்குனின்னு வரும், அதுதான் நாம ஆனின்னு சொல்றோம். உத்தர பல்குனி ஆனி திருமஞ்சனங்கள்லாம் நடக்கிறது, பங்குனி உத்தரம் அது மாதிரி வரும். அதனால அது அதெல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய கணக்குல வரக்கூடிய பௌர்ணமி நட்சத்திரம் இதை வச்சுதான் மாசத்தினுடைய கணக்கும் வருது. தமிழ்ல ஒரு பேர் மாதிரி நாம சொல்றோம், சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆஷாடம் உத்தராஷாடம் வரும்போது ஆடி அப்படின்னு பேர் வந்துடும், அதான் ஆஷாட மாசம்னே அவர்கள்லாம் சொல்லுவார்கள். இப்படி எல்லாம் இந்த பௌர்ணமிக்கு நட்சத்திரத்துக்கும் உள்ள சம்பந்தத்தினாலே மாதத்தின் கணக்கு இருக்கு. இதெல்லாம் நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியது, இதெல்லாம் படிக்கிறதுனால புண்ணியம், தெரிஞ்சுக்கிறதுனால புண்ணியம் அப்படின்னு நம்ம இதெல்லாமே லகுவான விஷயம் தானே. பெரிய அக்னிஹோத்திரம் வரையில் வேதாத்தியனம் பண்ணி பாடசாலையிலிருந்து 15 வருஷம் வேத பாஷ்யங்கள்லாம் கத்துண்ட வாழ கூட எத்தனை பேருக்கு அந்த சோமயாகம் கிடைக்கிறது, எத்தனை பேர் ஆதானம் பண்ணிக்க முடியறது, முடியலையே. ஆனால் நித்தியகர்ம அனுஷ்டானங்களில் ஸ்நானம் பண்ணுறோம், சங்கல்பம் பண்ண முடியும், அனுஷ்டான நித்தியானுஷ்டானமான சந்தியாவந்தனம் பண்ண முடியும். ஸ்திரீகள் என்ன பண்ண முடியும், சுவாமிகிட்ட ரொம்ப பயபக்தியோட ஸ்நானம் பண்ணி விளக்கேற்றி கோலம் போட்டு புஷ்பங்களை எடுத்து சுவாமிக்கு அவா சமர்ப்பிக்கிறதோ இல்லை ஆத்துக்கார மூலமாக சமர்ப்பிக்கிறதோ அதெல்லாமும் அவ பண்ண முடியும். இதெல்லாம் தான் லகு தர்மம். நித்தியகர்மானுஷ்டானம் பெரிய யாகானுஷ்டானம் வரையில், யோகானுஷ்டானம் வரையில், தபஸை பண்ண வேண்டியது வரையில் நித்தியகர்மானுஷ்டானங்கிறது எல்லை இல்லாதது. அதுலேயே நமக்கு இந்த பிராமண சமுதாயத்தில் நித்தியகர்மானுஷ்டான அனுஷ்டானத்தை தவிர இன்னொரு காரியம் இல்லவே இல்லை. அப்போ நாம் எப்படி 2 மணி நேரத்துக்குள்ள எழுந்து சொல்ல முடியும்? இந்த சின்ன தர்மங்களாவது ஏதோ தினம் பண்ணிட்டு இருக்கோம், அதை இப்படி கொஞ்சம் மாற்றி பண்ணலாமே, அதில் புண்ணியம் வருமே அப்படிங்கிற நம்பிக்கையை உண்டு பண்ணுறது தான் இந்த வேத தர்ம பரிபாலன சபை. ஆச்சாரியால் சொன்ன விசேஷ உபன்யாசத்தினுடைய பயன் ஆச்சாரியால் எதிர்பார்க்கறதும் முன்னாடியே சொன்னார், 10 பேர்ல ஒருத்தருக்காவது மனசுல படுமானால் மறுநாளைக்கு அவர் சந்தியாவனம் பண்ற போது பெரியவாள் ஆச்சமனம் எப்படி அழகா பண்ணினா அப்படிங்கிறத நினைப்பு வந்தாலும், அதாவது 3 தரம் அந்த தீர்த்தத்தை முழுமையா எடுத்து சாப்பிடணும். சில பேர்லாம் வந்து நாய் நக்கிற மாதிரி அப்படி நாக்க கொண்டு வந்து கையில வச்சு நக்கின்றோம், அது பார்க்கறதுக்கும் விகாரம், சாஸ்திரத்துல அனாச்சாரம் துராச்சாரம், அது நாக்கு வெளியிலேயே வரக்கூடாது ஆச்சமனம் பண்ற போது. ஆச்சமனம் பண்றதான தீர்த்தம் நம்முடைய உள்ளங்கையில முழுமையாக ஒரு உதரணி இருக்குன்னா அந்த உதரணியில எத்தனையோ அளவுகள் வந்துடுத்து, அந்த உதரணியினுடைய கணக்கு நம்முடைய உள்ளங்கையில எவ்வளவு இருக்கணும்னா முழு உளுந்து இருக்க கருப்பு உளுந்து, அந்த உளுந்தை வச்சுட்டு நம்முடைய கையில ஜலம் வச்சுருந்தால் அந்த முழு உளுந்து முழுகி இருக்கும்படியான நிலை, நல்ல குடிச்சு வச்சா ஒரு உதரணியுடைய ஜலம் நம்முடைய கையில இருக்கும். இது அச்சுதாய நமஹா ஒரு ஆச்சமனத்துக்கு. சில பேர் ஒரே தடவை விட்டு அப்படி இப்படி 3 தடவை அப்படி காட்டிடும், 3 கோடி 1 கோடி குடியாதே, அவையாருடைய பாட்டில் 3 கோடி 1 கோடி குடியாதே, எதனா 3 தடையாக நீ சாப்பிடணுமோ அதை 1 கோடியாக குடிச்சிடாதே. தீர்த்தம் வாங்கிக்கிற போது கூட புண்ணிய தீர்த்தமாக இருந்தால் அவசரமாக இருந்தால் ஒரு 100 பேருக்கு தீர்த்தம் கொடுக்குறவா 1 தடவை கொடுப்பான். நாம் சில இடங்களில் போனால் பெருமாள் கோயிலில் முக்கிய தீர்த்தக்காராளுக்கு 3 தடவை கொடுப்பான். அது மாதிரி 3 தடவை வாங்குற போது நாம் என்ன பண்ணணும், வாங்கிண்டா 1 தடவை வாங்கி நகர்ந்து போயிடணும், அப்படி சாப்பிடணும். இல்லையானால் அவள் 3 தடவை விடுங்க 3 தடவை விடுங்கன்னு விட்டுட்டு நாம் 1 குடியாக சாப்பிடக்கூடாது. வாங்கிட்டதை 1 தடையாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் 3 தடவை வாங்கிக்கணும். இல்லைன்னா 1 தடவை வாங்கிட்டு பாவனையோடு 3 தடவை வாங்கிட்டது போல சாப்பிட்டு அந்த புண்ணிய தீர்த்தங்கள் கலச தீர்த்தங்களை அப்படி நகர்ந்தும். ஆச்சமனத்துக்கு 1 தர ஆச்சமனம் கிடையாது. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா என்று இந்த முழு உளுந்து நினைகிற அளவுக்கு முழுகி இருக்க அளவுக்கு நம்ம உள்ளங்கையை குளிச்சுண்டால் எவ்வளவு தீர்த்தம் நிற்குமோ அது நம்முடைய உதட்டு வழியாக உள்ள போகணும். வாயில எந்த அம்சமும் பல்லோ நாக்கோ வெளியில வரக்கூடாது, உதடு மூடினபடியே இருக்கணும். இந்த கையை பெரியவான் ஆச்சமனம் என்ற போட்டோக்கள்லாம் நிறைய இருக்கு. அப்ப ஆச்சமனத்தையே ஒவ்வொன்றுமே எல்லாமே அதை பெரியவாளுடைய பாடலே இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பாடல்லாம் கூட ரொம்ப அழகா இருக்கு எல்லா விதத்துலயும். அவன் ஒரு உதாரண புருஷான், ஆதர்ச புருஷான். அவன் எதை பண்ணினாலும் அது நமக்கு வழிகாட்டியா இருக்கு. அது மாதிரி கையை எடுத்து உள்ளங்கையினுடைய அடிபாகம் நம்முடைய வாய் உதட்டினுடைய வெளிபாகத்துல பட்டு இந்த தீர்த்தம் இது வழியா உள்ள போகணும், எச்சில் படக்கூடாது, இந்த பாகங்கள்லாம் எச்சில் கணக்குல வராது,
வாயினுடைய எச்சில் சம்பந்தத்துக்கு வராதது. உதட்டினுடைய வெளிபாகமும் உள்ளங்கையினுடைய அடிபாகமும் அதில் உள்ள தீர்த்தம் இது வழியாக உள்ள போகிற மாதிரி உறிஞ்சாமல் சத்தம் போடாமல் வாயினால் உசுன்னு உறிஞ்சி உள்ள சாப்பிடக்கூடாது ஆசமனத்து. அது மாதிரி எடுத்து இந்த தீர்த்தம் உள்ள போச்ச அந்த உள்ள போகும்போது அது நாக்கு தொண்டை ஹிருதயம் வரையில் நமக்கு அது நனையும். அது வரையில் நனையிறது தான் ஆச்சமனம். வெறும் நாக்கு நுனியில ஜலம் படுறது ஆச்சமனம் இல்லை. இப்படியெல்லாம் சின்ன தர்மங்கள் உள்பட ஆச்சமனத்துல நித்தியானுஷ்டானத்துல உள்ளதானே ஒரு ஆச்சமனம் தானே. இதுக்குள்ள இன்னும் இத்தனை விஷயமா? அது எனக்கே நன்னா தெரியுமே, நான் ஆயிரம் தர ஆச்சமனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா போறாது. அதே போல பிராணாயாமம்னு எடுத்துட்டா பிராணாயாமத்துக்கு அந்த ஏழு வியாகிருதிகளை முதல்ல சொல்றோம், அப்புறம் காயத்ரியை சொல்றோம், அப்புறம் காயத்ரியினுடைய சிரசு மாதிரி ஒன்று சொல்றோம், ஓமா போ ஜோதி ரசோமிருதம் பிரம்ம பூர்பஸ்வரம் அப்படின்னு முடியறது. நடுவில் காயத்ரி இருக்கு, முன்னாடி உள்ளது ஓம் போ ஓம் புவஹா ஓம் சுவஹா ஓம் மகா ஓம் கணஹா ஓம் தபஹா ஓம் சத்யம். இதெல்லாம் வியாகிருத்தின்னு பேர். இந்த வியாகிருத்திகள்லாம் வேதத்துல வரக்கூடிய இந்த வியாகிருத்திகளை பிரம்மா முதல்ல தபஸ் பண்ற போது லோக சிருஷ்டியின் போது இதை ஒவ்வொன்றையும் பெரிய அளவுக்கு தபஸ் பண்ணி வேதங்கள் முழுமையாக அவருடைய ஞான சக்தியில அப்படியே பிறண்டு இருக்க போது பூஹு அப்படின்னா பூலோகம் உண்டாயிடுது, புவகம் அப்படின்னா புவர்லோகம் உண்டாயிடுது, ஸ்வஹா அப்படின்னா சொர்க்கலோகம் உண்டாயிடுது. இந்த ஏழு வியாகிருதிகளாக நாம் சொல்றதும் ஏழு ஏழு லோகமாக இருக்கு. சத்தியலோகம் பிரம்மாவனுடைய லோகம், ஜனோலோகம் தபோலோகம் மகோலோகம் சத்தியலோகம், ஏழு ஏழு வியாகிருதிகள் வேதத்துல உள்ளது. பிரம்மாவனுடைய தபஸ்னால அவைகளை எடுத்து அவர் சொன்ன உடனே அவைகள்லாம் அந்தந்த தேவதைகள் அந்தந்த ரிஷிகள் அவாவா இருக்கக்கூடியதான ஸ்தானமாக மாறி அந்தந்த தபஸ் பண்ணினவா யோகியதையை அடைஞ்சவா அங்கே அவ சிருஷ்டி பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு அந்த ஏழு லோகங்களை பத்தி சொல்றதா இருக்கு. அது முதல்ல நாம சொல்லிட்டு நடுவில் காயத்ரி. காயத்ரிய தப்பி தவறி கூட நாம மந்திரமாக இந்த மைக்கிலையோ இல்லை வெளியில கேட்கிறவாளுக்கோ சொல்லக்கூடாது. ஒரு சின்ன பிரார்த்தனை என்னன்னா எல்லாமே வேடிக்கையான பொருளாகவோ என்னமோ ஒரு விளையாட்டுத்தனமாகவோ வந்துவிட்டதுனால இப்போ நம்ம வீடுகளில் ஒருத்தர் தினம் நான் சகஸ்ர காயத்ரி தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலையே இல்லை, நான் ரிட்டையர் ஆகிட்டு ஆத்துல சகஸ்ர காயத்ரின்னா ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போன உடனே அவர் ஏதோ உட்காந்து இது மாதிரி ஆசனத்துல தர்பாசனத்துல கையை உள்ள விட்டுட்டு ஏதோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காயத்ரி பண்றாராகும் நினைச்சுட்டு நீங்க காயத்ரி பண்றதுக்கு நான் பக்கத்துல வந்திருக்கேன் அப்படின்னு. காயத்ரி நான் பண்றது இல்லை, இந்த பிளக்ல சொல்லி விடுவேன், அது பாட்டில் கத்தின்னு இருக்கும் பாடின்னு இருக்கும், அதுதான் சகஸ்ர காயத்ரி. மகாபத்தம் அந்த வீட்டில் இப்ப இல்லைனாலும் கஷ்டங்கள் வந்து காயத்ரியே யாரும் சொல்லக்கூடாது. ரொம்ப உபதேசம் பண்ணினவா ஆச்சாரியால் முகாந்திரமாக அதனுடைய சக்தியெல்லாம் குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக பிரம்மோபதேசம் உபநயன பிரம்மோபதேசம் அப்படின்னு அதனுடைய சக்தி உபதேசம் பண்ற காலத்துல கூட விரயமாயிடக்கூடாது, வெளியில போய் சிதறிடக்கூடாது அப்படிங்கிறதுனாக அப்படியே அந்த மூணு பேர் நாலு பேர் அந்த தம்பதிகள் அந்த குழந்தை ஆச்சாரியன் நாலு பேருக்கு அப்படி மறைச்சி அந்த மந்திர சக்தி வீணாக கூடாதுன்னு நாம் பண்றத வீட்டில என்னமோ விளையாட்டு பொருளாக யாரோ பொம்னாட்டி அவ பாட்டில இஷ்டத்துக்கு பாடுற மாதிரி ஒரு கேசட் மாதிரி வந்திருக்கு, அது பாட்டில ஆயிரக்கணக்காக சொல்லிட்டு அதே திருப்பி சொல்லிட்டு இருக்கு. இது என்ன ஒரு இதுவா மியூசிக்கா இப்படிலாம் இதை வந்து விரும்பி பல கோயில்களில் வேற வைக்கிறான். கோயில்கள்லையும் வைக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு ஒரு காலம் இந்த கோயிலில் நம்ம சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்குமானால் சார் இந்த காயத்ரி வைக்காது, இப்போ ஹரேராம ஹரேராம ராம ராம ஹரேகரே இங்கே நிறைய வைக்கிறான். இந்த மாதிரி பகவானுடைய நாமதேயங்களோ நாம கீர்த்தனங்களோ எப்போ வேணால் சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம், அதுக்கு கால நியமங்கள்லாம் கிடையாது. காயத்ரியை போல அதுக்கு பெருமை உண்டு, அதே மதிப்பு உண்டு. ஆனால் மந்திர சக்தியாக காயத்ரின்னு வேத காயத்ரீம் சந்தசம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனா வேதங்களுடைய முழு சாரமா இருக்கிறது காயத்ரி. அதை போய் விளையாட்டு வேடிக்கையான ஒரு பொருளாவா பண்றது? நம்ம வீடுகளில் தயவு செய்து யாராவது இருந்தா தலையை சுத்தி எங்கேயாவது பாதாளத்துல கொண்டு போய் எரிஞ்சோம்னால அந்த காயத்ரி கத்துறதான ஒரு மந்திரத்தை அந்த ஒரு மிஷினை சமுத்திரத்துல கொண்டு தூக்கி போட்டு ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி காயத்ரி இருக்கிற வீட்டில் நாம் போனால் தேவையான காரியத்தை பார்த்துட்டு வரணும், இல்லை நீங்கள் அதை நிறுத்துங்க நான் வரேன்னு சொல்லணும், அப்போ தான் நாம் போகலாம். அப்படி கேட்டுட்டு நாம் போனால் நமக்கே ஒரு பாவம்.
இப்படி வியாகிருதிகள் நடுவில் காயத்ரி, பின்னாடி ஒரு சிரசான மந்திரம் ஓம் ஆபோ ஜோதி ரசோமிரதம் பிரம்ம பூத்தோசுரம், இதை நாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 செகண்டாவது வேணும், 16 செகண்டு சொல்கிறா வினாடிகள். இத்தனை 16 வினாடிகளுக்கு ஒரு பிராணாயாமம், ஒரு பிராணாயாமம் கூட இல்லை, அதில் இடா பிங்களா சுஷும்னா அப்படின்னு மூக்கில் 3 பாகம் இருக்குது, நடுவில் சுஷும்னாங்கிற நாடி எல்லாருக்கும் இருக்குது, ஸ்திரீ புருஷால் பாலர்கள் எல்லாருக்கும் இருக்க, மனுஷ சமுதாயத்துக்கு பகவான் எல்லா அம்சத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கார், யாருக்கும் விட்டு வைக்கல, இது பிராமணாளுக்கு மட்டும்தான், இது இன்னாருக்கு இல்லை அப்படின்னு கிடையாது, இருக்கு. ஆனால் அது குருமுகாந்திரமாக சரியான வழியில் வரும்போது ஸ்திரீகள் பண்ணலாம், மந்திரம் இல்லாம பண்ணலாம், அவர்கள் இந்த மந்திரம் முடியாது, மந்திரத்தை நேரடியாக சொல்ல முடியாது, புருஷாளுக்கு இருக்குது. இப்போ அதை நாம் ஒரு தடவை சொன்னால் 12 செகண்டு வினாடிகள் அல்லது 16 வினாடிகள் இருக்கேன், இதை ஒரு பாகத்தை அடைச்சிட்டு, அதாவது இடது பாகம் பிங்களான்னு பேர், வலது பாகத்தினுடைய துவாரம் இடா, இடது பாகத்தினுடைய பாகம் பிங்களான்னு பேர், நடுவில் இது ரெண்டுனுடைய நாடி, அந்த நாடிகளுக்கு அந்த பேர், துவாரத்துக்குள்ளேயே நாடி அமைஞ்சிருக்கு, மூக்கினுடைய துவாரத்துக்குள்ளேயே நாடி இடா, வலது பக்கமான நாடி, இடது பக்கமான நாடி துவாரத்தில் இருக்கிறது பிங்களான பேர், நடுவில் இருக்கிறதான ஒரு பாகம் சுஷும்னான பேர், அதை எடுத்து மூணு நாடிகளில் எப்போதும் காற்றினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால்தான் சரீரமே ஜீவனம்னு சொல்லப்படும், ஜீவ பிராண சஞ்சாரே அப்படின்னு ஜீவனம்னு சொன்னாலே இந்த பிராணசக்தி இந்த சரீரத்துக்குள்ளே போகிறது தான் ஜீவனமே, பிராணசக்தி இல்லைன்னா என்ன நிலைன்னு நமக்கே தெரியும். இது 3 நாடிகள் வழியாக ஏதோ ஒரு விதமாக போயின்னு இருக்கு சாதாரணமாக இருக்கும்போது, அதை நாம் ஒரு சீர்படுத்துகிறோம் மந்திரத்தோடு, இடது பக்கத்தை நாம் மூடிண்டு வலது பக்கம் இடா நாடியினால் அந்த ஒரு 16 செகண்டு மெல்ல இழுக்கணும், வேகமாக இழுக்கக்கூடாது, மெல்ல இழுக்கணும், மந்திரம் தெரிஞ்சவா பிராணாயாமத்துக்கு பண்ணுறதா இருந்தால் இது ஒரு சின்ன முறை, அதில் எத்தனையோ முறைகள் இருக்குது, அதில் ஒரு சின்ன முறை 12 வினாடிகள் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஆகுமானால், மந்திரத்தை மனசுனால சொல்லிண்டே உதடுனால உதடு அசையணும்னு அவசியம் இல்லை, மந்திரம் அப்படியே மனசுனாலேயே சொல்லிண்டு அந்த காற்றை வலது பக்கமாக இழுத்து உடனே இந்த 2 விரலால் மூடி நுட்டால் அது வந்து கும்பகம்னு பேர், முதல்ல பூரகம் உள்ளே இழுக்கிறது பூரகம், அடுத்தது அதை 2 விரலாலையும் மூடிண்டு மறுபடியும் இதே இந்த 12 செகண்டுக்கு அந்த மந்திரம் முழுக்க சொல்லிடணும், 2 துவாரத்தையும் மூடிண்டபடி, அப்போ அடக்கி வச்சுருக்கோம் உள்ளே, அது கழுத்தில் அடக்கிறது, கண்டஸ்தம்பம், உதரஸ்தம்பம், இந்த இது ஹிருதயஸ்தம்பம் அப்படின்னு ஸ்தம்பத்துக்கெல்லாம் எத்தனையோ முறைகள் இருக்கு, அது இருக்கட்டும், ஓரளவு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதை நாம் நிறுத்துகிறோம்னு அர்த்தம், அப்போது ஒரு 12 செகண்ட் ஆகிடுறது. அதுக்கடுத்தது இன்னொரு 12 செகண்டுக்கு அதே அந்த மந்திரங்களை முழுக்க ஓம் பூக ஆரம்பித்து பூர்போ ஸ்வரோம் ஓம் 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 சொல்கிற வரைக்கும் அந்த 12 அல்லது 16 செகண்டுக்கு இடது துவாரம் முன்னாடி முதல்ல மூடியிருந்ததை இப்போ இடது துவாரத்தை மட்டும் நாம் திறந்து அதை அப்படியே மெல்ல விடணும், இழுக்கிற போதும் மெல்ல இழுக்கணும், விடுற போது அதை விடவே ரொம்ப மெல்ல விடணும், இல்லைன்னா உள்ளே கொஞ்சம் நேரம் நாம் மூச்சை அடக்கிட்டு விடுற போது புஷ்ஷுன்னு வெளில வர மாதிரி இருக்கும், அதனால சில விபரீதங்கள் வரும், அதுவும் கூடாது. இதெல்லாம் வந்து யோக முறைகளில் சொல்லப்படுறது, தெரிந்துவா பிராணாயாமத்தில் கொஞ்சம் நமக்கு சொல்லி கொடுக்குறவா இருந்தால் தெரிந்து கொள்ளலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதனால் பிராணாயாமத்தினால எத்தனையோ பாபங்கள்லாம் போயிடுறது, மகாபாபங்கள்லாம் போயிடுறது, வியாதியே வராது. பிராணாயாமம் இந்த முறையிலையோ அல்லது இதை போல உள்ள பல முறைகள்லையோ தெரிந்து ஒருத்தன் பண்ணினானால், ஒரு நாளைக்கு ஒரு 16 பிராணாயாமம் பண்ணினானால் அவன் சரீரம் நல்ல வஜ்ரகாயமாக இருக்கும். இது கண்கூடான ஒரு விஷயம், சாஸ்திரங்கள்ல இதையும் சொல்லியிருக்கான். அப்படி இல்லையானால் நாம் என்ன பண்ணலாம்னா, இவ்வளவு தூரம் நமக்கு வராது சார் ஒன்று, இந்த ஒரே ஒரு பிராணாயாமம் நாம் ஓம் பூக ஆரம்பித்து பூர்போஸ்வரோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு தடவை சொல்கிறதையே ஒரு பிராணாயாமமாக வச்சுருக்கோமே, இது கணக்கு பிரகாரம் ஒரு பிராணாயாமத்தில் வராது, 3 தடவை சொல்லணும், ஒன்று பூரகம், ஒன்று கும்பகம், ஒன்று ரேச்சகம் அப்படிங்கிற கணக்குக்கு வரணும். அது அப்படி இல்லாமல் போகிறது சரி போகட்டும், நம்முடைய வேகத்துக்கோ அவசரத்துக்கோ அவ்வளோதான் முடியும்னா, அப்போ அதை சொல்கிறத இந்த நடுவில் சஞ்சாரம் பண்ணுற மாதிரியாவது கொஞ்சம் பழக்கம் பண்ணிக்கணும், அல்லது
கடைசி பட்சமாக இந்த மந்திரம் சொல்லி பிராணாயாமமும் நாம் எப்போ பண்ணுறோமோ அப்போ இந்த சுவாசம் தானாக எப்போ எப்படி மற்ற நேரங்களில் தானாக வந்து தானாக போகிறதோ அதை கட்டுப்படுத்தின மாதிரி மெல்ல இழுத்து மெல்ல விடுற மாதிரி இந்த மந்திரம் சொல்கிற மாதிரி பண்ணாலும் அதுவும் கடைசி பட்சமான பிராணாயாமம். ஒரு தடவை ஆவர்த்தி சொல்கிறோம் ஒரு மந்திரத்தை, அதை நாம் நடு மூக்கில் கை வச்சுட்டு நடு நரம்பு வழியாக மேலே இந்த இடத்துக்கு போகிறதெல்லாம் நமக்கு தெரியும். நடு அந்த துவாரங்களை அடைக்காமலேயே நடு நாடி வழியாக கூட ஓரளவு சஞ்சாரத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும். அதுவும் தெரியலேன்னாலும் இந்த மந்திரத்தை சொல்கிற போது வேறு ஞாபகம் இல்லாமல் இந்த மூச்சு காற்றை ஓரளவு பக்குவப்படுத்தி, இப்போ டாக்டர்கிட்ட நாம் போனால் உடனே என்ன பண்ணுறாருன்னா அவர் கையை பார்க்குறார், இங்கே வைக்கிறார், மெல்ல மூச்சை இழுங்கோங்கிறார், மெல்ல மூச்சை விழுங்கோங்கிறார். இதுவே பிராணாயாமம் தான், இதுதான் இந்த தினம் பண்ணுறதே பிராணாயாமம் தான். மெல்ல இழுத்து மெல்ல விட்டு இந்த மந்திரம் முடிகிற வரையில் ரெண்டு தடவை, ஒரு தடவை மெல்ல இழுக்கிறது, ஒரு தடவை மெல்ல விடுறது, அப்படி பண்ணாலுமே பிராணாயாமம் தான். இதெல்லாமும் லகுவானது, புண்ணியத்தை தரக்கூடியது, சரீர ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இது எல்லாம் நம்முடைய சங்கல்பம், அந்த ஸ்நான சங்கல்பம் முதற்கொண்டு சந்தியாவந்தனம் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் எல்லாமே அடங்கியிருக்கு. சங்கல்ப சூக்த படனம் ரோக்ஷணஞ்ச அகமருஷணம், சங்கல்பம் பண்ணிவிட்டோம். இப்போ சங்கல்பம் திதிவார நட்சத்திரம் தெரியலையே சார்னா அதுக்கு ஒரு லகுவானது. இப்போது அஞ்சு இருக்கு, திதி வார நட்சத்திர யோக கரணம். அதுக்கு என்ன அப்படின்னா, திதிர் விஷ்ணு ததாவாரோ நட்சத்திரம் விஷ்ணு ரேவச்ச யோகஷ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது. அஞ்சியும் விஷ்ணுவை ஸ்மரிக்கிறதுனாலேயே எனக்கு கிடைச்சிடுறது. ஒரு சின்ன ஸ்லோகம், ஒரு அரை செகண்டில் இப்போ சொல்லி முடிச்சிட்டோம். ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கம் பார்க்க தெரியும் பார்க்கல இதுவாக இருந்தால் கூட இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டால் அன்னைக்கு அந்த சங்கல்பத்துக்கு திதிவார நட்சத்திரங்கள் சொன்னதாக ஆயிடும் இல்லையா. திதிர் விஷ்ணு ததாவாரோ நட்சத்திரம் விஷ்ணு ரேவச்ச யோகஷ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது. இவருடைய நிறைய சத்காரியங்கள் பேப்பர்கள்லாம் நிறைய பேம்ப்ளெட்லாம் போடுறதில்ல, நான் வேணும்னா இவாட்ட சொல்லி வைக்கிறேன். போகிற இடங்களில் கா பிராதஸ்மரணத்துக்கு ரெண்டு ஸ்லோகம், ஸ்நானத்தும் போது சங்கல்பத்துக்காக இந்த ஒரு ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஸ்நானத்தும் போது கங்கையை செய்ய முனையை செய்ய கோதாவரி சரஸ்வதி அப்படின்னு எல்லாம் தினப்படி நடக்கிற காரியம் தானே, அதுக்கு இந்த ஸ்லோகம் மாதிரி போட்டு அவள் கொடுக்குற மாதிரி கூட ஏற்பாடு பண்ணலாம். பிரிவாக ரொம்ப ஆமோதிப்பாக அனுமதிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியும். இனிமேல் வரக்கூடிய இடங்களுக்கு பண்ணலாம். ஸ்நானம் ஆயிடுத்துன்னா புரோக்ஷணமா போகிஷ்டாம யோபு வஸ்தா, ஸ்நானத்திலேயே ஸ்நானம் பண்ணுற போதே இந்த புரோக்ஷணங்கள்லாம் இருக்கு. சத்தியாவனா அப்புறம் இதெல்லாம் புரோக்ஷணிச்சு அகமருஷணம் அகமருஷண சூக்தம் இருக்குது. இது எல்லாம் தெரிஞ்சு நாம் தினம் ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவதா தர்ப்பணங்கள்லாம் இருக்குது, தேவதைகள் ரிஷிகள் வாழ்க்கெல்லாம் பிரம்மயஜம் பண்ணின பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் ஆத்தியானிகம் ஆன பிறகு பிரம்மயஜம் இந்த தேவரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறத லகுவான முறையில் அந்த ஸ்நானத்துக்கு அங்கமாக பண்ணணும். அதன் பிறகு சிரஸ்நானம் தினமும் பண்ணுறதா வச்சுக்கணும். அந்த சிரஸ்நானத்தில் சிரசனுடைய அந்த கேசங்களுடைய ஜலமானது முன்பக்கமாக விடுறது, அது வந்து இது சிகோதகம் அப்படின்னு பேர். அதை சில பிதற்கள் எதிர்பார்க்குறான், நம்முடைய பிதற்கள் நாம் ஸ்நானம் பண்ணி நம்ம தலையிலிருந்து முன்பக்கமாக விடுற ஜலத்தினால அவளுக்கு உத்தமகதி வரப்போகிறதான், அது மாதிரி நம்முடைய குழந்தை பண்ணினானா பண்ணுவானா அப்படின்னு எதிர்பார்க்குற பிதற்கள் நிறைய பேர் இருக்கலாம். அதனால லதா குல்மேஷு விரக்ஷேஷு வர்த்தந்தே பிதரோ மம தேஷாம் ஆப்யாஜனார்த்தாய இதமஸ்து சிகோதகம் அப்படின்னு நம்முடைய கேசத்தினுடைய ஜலம் முன்பக்கமாக ஸ்நானம் பண்ணி உடம்ப துடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜலம் அப்படி மேலே விழுறத தரையில் விழுறது இருக்கே அது நம்முடைய முன்னோர்கள் பல பேருக்கு ஆப்யாயனமாக இருக்குது, அவர்கள் அதனால் திருப்தி அடையலாம். அப்போ ஸ்நானம் பண்ணுற போது நம்ம வஸ்திரம் ஒரு துண்டு கட்டிண்டாவது பண்ணணும். அந்த அந்த ஒரு துண்டு இடுப்பில் கட்டிண்டு மேல் துண்டு ஒன்று கட்டிண்டு அந்த சிகோதகம் ஆன உடனே வாசோதகம் அந்த அந்த துணியை பிழியறதுனாலே சில பித்திருக்கள் அவா கரையேறான். அந்த மாதிரி சில பித்திருக்கள் அவரை அந்த ஜலத்தை எதிர்பார்க்குறான். இது எல்லாம் நம்முடைய ஸ்நானத்தினுடைய அங்கங்களில் வருது. நதியில குளத்தில் ஸ்நானம் பண்ணினால் அந்த இடத்துல அந்த புண்ணிய தீர்த்தத்தை நம்முடைய சரீர
அசுத்தியினால அதையும் நாம் களங்கப்படுத்துறதுனால அது வேற வழியில தவிர்க்க முடியாதது. ஆனாலும் அதை நாம் அசுத்தப்படுத்தினோம், நம்மால் ஒரு அசுத்தம் ஆயிடுத்துங்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு தீர்ச்சத்தை அக்கியமாக எடுத்து விடணும். என்மையா தூஷிதம் தோயம் சாரீரமல சஞ்சயா தஸ்ய பாபஸ்ய சுத்தியர்த்தம் யக்ஷ்மானம் தர்பயாம்யகம். இதெல்லாம் வந்து ரொம்ப லகுவான விஷயம்தான். வேத மந்திரம் மாதிரி ஸ்வரத்தோட அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றதில்லை. இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டாலே போதும். இன்னைக்காக நதியில் போனால் நாம் ஒரு கரையில் ஒரு கையை ஜலம் ஸ்நானம் பண்ணி முடித்து துடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை துடைச்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்யப்பிரதானம் யக்ஷ்ம தர்ப்பணம்னு பேர். அது மாதிரி பண்ணணும். இப்போ நாளைக்கு பாருங்கோ ரதசப்தமி. இந்த ரதசப்தமிக்கு எருக்க இலையை வச்சு பகவான் வந்து ஏழு குதிரைகளோட சூரியன் அவர் உத்தராயண மார்க்கத்துக்கு திரும்புறதான காலங்கள், உத்தராயணம் தை மாதம் முதல் தேதி பிறந்தாலும் அவர் திரும்புறதான ஒரு காலகட்டம் சாஸ்திர ரீதியாக ரத சப்தமி. ரதம் அந்த சப்தமியில தான் திரும்புறது. நாளைக்கு இருக்க இலையே எங்கே கிடைக்கிறதோ அதில் அக்ஷதை சோகநாட்சதை புஷ்பங்கள் இதை வச்சுண்டு சிரஸில் வச்சுண்டு அல்லது சிரஸில் மூணு இலை ரெண்டு பக்கம் தோளில் ரெண்டு ரெண்டு இலை ஆக மொத்தம் ஏழு இலை ஒவ்வொருத்தரும் வச்சு ஸ்நானம் பண்ணணும் நாளைக்கு. அது ரத சப்தமி புண்ணிய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, ஒரு லகுவான மூணு ஸ்லோகம் இருக்குது. அதுக்கப்புறம் சூரியனுக்கு ஒரு அக்யப்பிரதானம் பண்ணுறது, இதெல்லாம் நாளைக்கு கட்டாயம் அவாவா தெரிஞ்சுட்டு பண்ணினால் மகாபாபங்கள்லாம் போயிடும். ஏன்னா ஜென்மா முழுக்க நாம் வந்து எதை எப்படி நல்லதுன்னு தெரிஞ்சுக்காமலேயே போகிறோமே, அதுவே பாபம் இல்லையா? சந்தியாவந்தனத்தில் முக்கியமானது என்னன்னா பாப பிராயச்சித்தம் தான் சந்தியாவந்தனமே. மகாபாபங்கள் அது பாட்டிலே ஏதோ ஒரு விதமாக வாக்குனாலேயோ மனசுனாலேயோ நம்முடைய செயல்பாடுகளாலேயோ வந்துட்டே இருக்கு. ஆகினாலும் அந்த பாபங்கள் மொத்தத்தையும் தொலைக்கிறதுக்கு தான் சந்தியாவந்தனத்தில் ஒவ்வொரு வேலையும் சூரிய ஜஷ்டமா மன்னுஷ்ட மன்னுபதஷ்ட மன்னுகிருதேப்யஹா பாபேப்யோ ரக்ஷந்தாம் யத்ராத்ரியா பாபமகாரிஷம் மனசா வாசா ஹஸ்தாப்யாம் அத்யாம் உதரேண சிஷ்டா ராத்ரிஸ்ததவலும்பது யத்கிஞ்ச துரிதம் மயி இதமஹம் மாமிருத யோனௌ சூரியே ஜோதிஷி யுகோமி ஸ்வாஹா. எவ்வளவோ பாபம் மனசனால வாக்குனால கைகளால கால்களால இந்திரியங்களால நாம பண்ணினதான பாபம் பண்ணிட்டே இருக்கிறதான பாபம், பண்ண வேண்டியதை பண்ணாமல் எதை பண்ணணும்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே பாபம். முதல்ல தெரிஞ்சின்ற பிறகு அது பண்ணல ஏதோ அலட்சியமா விட்டுடுறோம் அப்படிங்கிறது பாபம், நம்பிக்கை இல்லாமல் அசிரத்தையோடு விடுறதுங்கிறது பாபம். அப்படி பார்க்க போனா நாம நாம எல்லாருமே ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். வேதம் படித்தவாளும் சரி மற்றவாளும் சரி ஏதோ பாபத்துக்கு இடம் கொடுத்தபடி தான் நாம் இருக்கோம். அதை ஒவ்வொரு நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாவது கரைக்கணும். இல்லையோ சேர்றது எப்படி வேணாலும் சேர்ந்துடுறது, பாபம் மலமலையாக சேர்ந்துடுறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் கழிக்கணும். அதுவும் எதனால், இந்த மாதிரி நித்தியானுஷ்டானங்களால் சந்தியாவந்தனம் காயத்ரி இதெல்லாம் பண்ணுறதுனால தான் கழிக்க முடியும். அந்த மந்திரங்களே பாப பிராயசித்தமாக தான் இருக்கு. இந்த மத்தியானம் பண்ணக்கூடியதான அறிக்கை அந்த பிராசனத்தில் வரும்போது ஆபப்புனந்து பிருத்திவீம் பிருத்திவி பூதா புனாதுமாம் புனந்து பிரம்மணஸ்பதிர் பிரம்ம பூதா புனாதுமாம் எது எதுச்சிஷ்டமபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் வமா சர்வம் புனந்து மாமாபஹ அசதாஞ்ச பிரதிக்ரஹத்கஸ்வாஹா. நாம பேசினதுனாலேயோ சாப்பிட்டதுனாலேயோ வேற ஏதோ பதார்த்தங்களை சாப்பிட்டதுனாலேயோ வரக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கணும்னு இந்த மந்திரம் கேட்கறது. ஜலம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடியது. ஆபப்புனம் துப்ருச்சிவீம் பூமியே சுத்தம் பண்ணுறது, ஜலம் தன்னோட சம்பந்தப்படுறதான எல்லா பொருளையும் சுத்தப்படுத்துறது. ஆகினாலும் பூமியே அது சுத்தப்படுத்துறது. அந்த பிருத்திவி பூதா புனாதுமா ஜலத்தினால சுத்தம் அடைந்ததான அந்த பூமி தேவதையானவள் என்னை சுத்தம் பண்ணட்டும். பிரம்மணஸ்பதி புனந்து பிரம்மணஸ்பதி தேவர்கள்லாம் பிரம்மா முதலான தேவர்கள் என்னை மறுபடியும் சுத்தம் பண்ணட்டும். என்னுடைய உச்சிஷ்டமான அதாவது அபோஜ்ய போஜனம் ஏதோ எச்சில் மற்றதெல்லாம் கலந்ததான அந்த மாதிரி ஒரு ஆகாரத்தை எடுத்துண்டது, இந்த பாபங்கள் யாரிடத்துலையோ வாங்கக்கூடாததை வாங்கினது, அசத்தான பிரதிகிரகம் இவைகள் எல்லாவற்றையும் போக்கணும் அப்படின்னு பிராயசித்தம் தான்
முழுக்க முழுக்க பிராயச்சித்தம். காயத்ரி பாப பிராயச்சித்தம் மட்டுமல்லாமல் மேதா வர்த்தகமாகவும் இருக்கிறதான மகாமந்திரம். உயர்ந்த புத்தி சக்தியை காயத்ரியினால் பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த ஜபம் நித்தியமாக பண்ணணும். மூணு வேளைகளில் இல்லை நித்திய கர்மானுஷ்டானத்தில் அகரக சந்தியாம் உபாசீதா அப்படின்னு வேதம் சொன்னதை தான் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரிஞ்சு பண்ணணும். தெரிஞ்சு பண்ணுறதுலையும் இன்னும் கொஞ்சம் சாஸ்திரியமான முறையில் ஓரளவு நம்மால் முடிஞ்சது இன்னைக்கு நாம் ஏதோ ஏனோ தானோ பண்ணினோம் தெரியாமல் பண்ணினோம். நாளைக்கு தெரிஞ்சவர் மூலமாக தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா விசிஷ்டமாக பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே இந்த மாதிரியான ஒரு சத்விஷயங்கள் பிரவச்சனங்களுக்கெல்லாம் அதுதான் பயன். அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நாம் அன்ன ஆகாரங்கள் சாப்பிட்றதோ நேரங்களில் வந்து பிராமணனுடைய நேரத்தை உலகத்துக்காகவே அர்ப்பணம் பண்ணணும். அதாவது வேதத்தை அத்தியனம் பண்ணுறது உலகத்துக்காக, வேதத்தை பாராயணம் பண்ணுறது உலகத்தினுடைய நன்மைக்காக, வேதத்தில் சொன்ன யாகங்களை அனுஷ்டானம் பண்ணுறது உலக நன்மைக்காக. ஆகையினாலும் இப்படி எல்லா நேரமும் இந்த ஒரு வேத தர்மத்தை காப்பாற்றிகிட்டே இருந்து அதன் மூலமான ஒரு பெரிய தர்ம விருட்சத்தை காப்பாற்றுறது இந்த பிராமண சமுதாயத்துக்கு முக்கியமானதாக இருக்குது. மற்றவர்கள்லாம் அந்த வேதத்தினுடைய பலனை முழுமையாக அடையணும், அவர்களும் க்ஷேமத்தை அடையணும், அவர்களும் வேதத்தினுடைய அங்கமான இதிகாச புராணங்கள் மூலமாக அவர்களும் உயர்ந்த க்ஷேமத்தை ஞானம் முதல் கொண்டு ஒரு மோட்ச நிலை வரைக்கும் அடைய முடியும் என்பதை நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் காட்டுறது. நான் சொன்ன மாதிரி நமக்கு அல்லும் பகலும் ஓயாத வேலைகள் இருக்கு. என்ன வேலை? இந்த சாஸ்திரியமான வேலை தான், அனுஷ்டானம் தான். அதை ஏதோ ஓரளவு பேசி ஓரளவு தெரிஞ்சுன்னுட்டோ 5 நிமிஷம் நாம் பண்ணிவிட்டோம், ஆஹா இன்னைக்கு நித்திய கர்மானுஷ்டானம் முடிஞ்சு கொடுத்துருந்தது இல்லை. அதை முழுக்க முழுக்க எவ்வளவோ நாமே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் தெரிஞ்சிருந்தது கொஞ்சம், அதை விட ஓரளவு நான் தெரிஞ்சிட்டேன், ஆனால் நானும் முழுக்க தெரிஞ்சுக்காது. இன்னும் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு. தெரிஞ்சது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. தெரிஞ்சின்ற பிறகும் பண்ண வேண்டியது இது சாத்தியம், இது முடியும், இது முடியாமல் போயிட்டே இருக்கு அப்படின்னு விட்டு போறதான காரியங்கள் எல்லாருக்குமே பலது இருக்கு. அதற்காக எல்லாம் தெரிஞ்சுட்டாலும் நம்மளால பண்ண போறது இல்லைன்னு அலட்சியம் வரக்கூடாது. தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்னா, 10 நாள் கேட்டுட்டே இருந்தா 11வது நாளைக்கு அவனுக்கு புத்தி தானாக அதில் பிரவர்த்திக்கும். 10 நாள் வெறுமை கேட்டான் பண்ணலை, 11வது நாளைக்கு என்னென்ன இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்காள், இதுக்கு ஏதோ ஒரு தாத்பரியம் இல்லையா, அதை நாம் பண்ணினாதான் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது வருமா வராதா? ஆகையினாலே இதெல்லாம் இந்த காலத்துக்கு உதவுமா, இந்த காலத்தில் நடைமுறையில் உண்டா, எனக்கு அது செறிப்பிடுமா அப்படின்னு இந்த கேள்விகளை மட்டும் மனசில் வைத்து கொள்ளாமல், இந்த கேள்விகளுக்கு இடம் தராமல், கொஞ்சம் அலட்சிய புத்தியை உதறி தள்ளி லட்சியத்தோடு நம்முடைய பிறவி பயன் இதில் தான் இருக்குது. நம்ம மகான்கள்லாம், நம்ம முன்னோர்கள் அவா பண்ணின தர்மத்தினால நாம் அந்த குலத்தில் பிறந்திருக்கிறோம். அவர்கள்லாம் அல்லும் பகலுமாக அன்ன ஆகாரம் இல்லாமல் காட்டில் தவம் பண்ணினதான ரிஷிகள் தான் நமக்கெல்லாம் வழிகாட்டிகள், நம்ம குலத்தினுடைய பெரியவர்கள். அவர்களுடைய வழியில் வந்த பிறகு 1000ல் 1 பங்கு 10000ல் 1 பங்காவது நாம் பண்ணி இந்த ஜென்மாவை கடையேற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நாம் நினைக்க தோணி, முடிஞ்ச அளவு ஆசமனத்தை பண்ணணும், முடிஞ்ச அளவு சந்தியாவந்தனம் பண்ணணும், முடிஞ்ச அளவு நாம் வந்து ஸ்நானங்களில் ஸ்ரத்தையோடு பண்ணணும். காலையில் எழுந்துக்கிறது, பகவத் ஸ்மரணம் பண்ணுறது, இந்த கிரந்த பாராயணங்களை தெரிஞ்ச அளவு பகவத்கீதையோ ஸ்தோத்திரங்களோ அது பண்ணணும். அதை தவிர வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வருஷ்டீயதாம். வேதத்தை நித்திய அத்தியனம் பண்ண சொல்லிருக்கு. வேதாத்தியனம் பண்ண முடியாதவாள், இந்த மாதிரி ஒரு சத் சந்தர்ப்பங்கள் வரும்போது வேதாத்தியனம் பண்ணவா என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுக்கணும். வேத பாராயணம் பண்ணுற இடத்துல அமைதியாக ஸ்ரத்தையோடு வந்து கேட்டாலே வேதாத்தியனம் பண்ண புண்ணியம் அவளுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் எண்ணங்கள்லாம் உண்டாகணும்னு பிரார்த்திச்சு, மகான்களுடைய சன்னிதானத்தில் மகா பிரிவாள் இன்னும் சகல தேவதைகளும் இருக்கிறதான் இந்த சன்னிதானத்தில் ஸ்ரத்தையோடு வந்து இவ்வளவு தூரம் அமைதியாக கேட்டதானே அத்தனை பேருக்கும் மேலும் மேலும் க்ஷேமங்கள் உண்டாகணும். இங்கே வரக்கூடியவாள் வர முடியாதவாள் யாராக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்கள் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் கூட இந்த மகான்களுடைய அனுகிரகத்தினாலே பகவானுக்கு பாரபட்சம் கிடையாது. பகவான் எல்லாருக்கும் கருணையை வாரி வழங்கக்கூடியவர். அந்த கருணை மழையினாலே எல்லாரும் சகல விதமான க்ஷேமங்களையும் அடையணும்னு பிரார்த்திச்சு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததானே இந்த ஒரு மகா பிரிவாள் பாலப்பிரிவாள் புதுப்பிரிவாள் அவளுடைய அனுகிரகத்தை ஆசிரியத்து தானே இந்த தர்ம சபையின் மூலமாக சபையினுடைய அங்கத்தினர்கள் உறுப்பினர்களுக்கும் நன்றியை சொல்லி அவளுக்கும் க்ஷேமத்தை பிரார்த்தித்து
இந்த உபன்யாசத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். ஜஜானந்த பூமன் ஜயா பாரதாமன் ஜயா மோக கீர்த்தே ஜஜானந்த மூர்த்தே ஜஜானந்த சிந்தோ ஜஜாசேஷ பந்தோ ஜயத்வம் சதா முக்திதானேஷ சூனோ ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய்.